அனைவருக்கும் வணக்கம். இன்று 23 ஜூலை 2020 வியாழக்கிழமை மாலை 7 மணி, உள்ளது 40 அனுபந்தம், 18வது செய்யுள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு 3வது நாட்டோ என்னவோ இது. இதில் வந்து பகவான் ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது 40 அனுபந்தத்திலிருந்து 18வது செய்யுள் ஸ்ரீ ரமணர் 108 இதை பார்த்துட்டு வரோம். இதில் முக்கியமாக வந்து மனிதன் தான் ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகின்ற, ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற ஆன்மீகத்தை, ஆன்மீக மையத்தை நேரடியாக தரிசிக்கக்கூடிய மனத்தை கொண்டவன், புத்தியை கொண்டவன். அவன்தான் வந்து கூர்மையாக தனக்குள் மனத்தை கடந்து, மனத்தை களைந்து, எண்ணங்களை களைந்து, புத்தி திட்டங்களை களைந்து, உணர்ச்சிகளை களைந்து, பெருமனம் என்ற ஒரு வியாபகமாக பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கின்ற ஆன்ம பொருளின் பரம ஆற்றலான சக்தியாக, ஆன்ம பொருளினோட ஆற்றல் நமக்கு தெரிவதே வந்து மனத்தின் மூலமாக தான், பெரிய மனத்தின் மூலமாக தான். காஸ்மிக் மைண்டு தான் வந்து பிரபஞ்சமாக நின்று எப்பேற்பட்ட தன்மையை கொண்டது இந்த உண்மை பொருள், சத்திய பொருள், நித்திய பொருள், பேரறிவு பொருள், பரம்பொருள் அப்படி என்பதை மனத்தினுடைய ஆற்றல்கள் தான். நம்ம கிட்ட மனிதன்கிட்டையும் மனதினுடைய ஆற்றல்கள் தான். அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், மார்ஸ், ஜூபிட்டர் இதெல்லாம் வந்து சேட்டன் அப்புறம் ப்ளூட்டோ இதுக்கெல்லாம் வந்து வீடியோஸ், முக்கியமாக மார்ஸ் பற்றி வீடியோஸ். 32 KB டேட்டா டிரான்ஸ்ஃபர் அளவில் எவ்வளவோ நாட்களாக சூரியன்லேருந்து ஒளி வரத்துக்கு 8 நிமிஷம் ஆறுது. ஒரு நாளைக்கே 8 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்குமா? இது டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு கிடைக்கக்கூடிய சமயம். 32 KBன்னா நம்ம கிட்ட இருக்கிற மொபைல்லாம் இப்போ GBக்கு வந்தாச்சு. 128 GB, 256 GB எஸ்டி கார்டெல்லாம் வந்துச்சு, மெமரியில் 0.5 TBக்கெல்லாம் வந்துச்சு, நம்ம மொபைலுக்கே வந்திருக்கு. ஆனால் மார்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸு, லைட் மில்லியன் இயர்ஸ் அவே. அங்கேருந்து வர டேட்டாவில் அங்கே அந்த சர்ஃபேஸ், அந்த பூமி, செவ்வாய் கிரகத்தின் பூமி, அதனுடைய நிலப்பரப்பு, மலைகள், பள்ளத்தாக்குகள், விதவிதமான மண் வளம் கொண்ட பூமிகள், என்ன வளம்னு தெரியல, கிட்டத்தட்ட 90%க்கு மேலே கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே நிலவுகின்றது அங்கே. இங்கே ஆக்சிஜன் இருக்கு, உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவை, H2O தேவை. அங்கே இருந்ததற்கான பழைய அறிகுறிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரோபோட், இயந்திர ரோபோட்டுகளை அனுப்பிச்சு அதில் கியூரியாசிட்டின்றது ஒன்று இன்னைக்கு வரைக்கும் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 2020லையும் 800 அனுப்ப போகிறாங்க. இப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டவெளியாக இங்கே யாரோ ரிமோட்டில் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுற மாதிரி நாசாலேருந்து அதை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இயக்கி அது மேலே கீழே எல்லா இடத்துக்கும் போக வச்சு ஆளே இல்லை, ஒரு அசைவு இல்லை. ஏதோ சாண்ட் ஸ்டாம் மாதிரி, ஏதோ கேஸ் ஸ்டாம் ஏதோ சில காலங்களில் வருமா? அதில் 2 ஏற்கனவே அனுப்பிச்ச ரோபோட்டுகள் வேலை செய்து கெட்டு பழுதடைந்த நிலையில் அப்படியே அங்கே மணலில் சிக்கிக்கிச்சு. 14 வருடங்கள் உழைத்து விட்டு அவைகள் சிக்கி கொண்டு விட்டன. இப்பொழுது ஒன்றே ஒன்று வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளோலாம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, மனிதன் மொத்தம்தாங்க ஆப்ஜெக்டிவாக பார்க்க முடியும், சப்ஜெக்டிவாகவும் உள்ளே வந்து கூர்மையாக ஆன்மபொருளை போய் கண்டுபிடிக்க முடியும். இங்கே வந்து அவன் கோட்டை விட்டது ஆன்மபொருளை, உலகத்தில் மார்ஸுக்கு போய் நிற்கிறான், காலனி அமைத்து விடுவார்கள். இப்பவே வந்து அனுப்ப போற ஒரு இதுல வந்து தேவையான அந்த இவைகள் எல்லாம் தோண்டி, பூமியை தோண்டி அங்கேருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து சேகரிச்சு வச்சு, அவன் என்ன ட்ரெஸ்ல அங்க இருந்து தாக்குப்பிடிக்க முடியும், அவனை பாதுகாத்து கொள்ள எந்த விதமான ஸ்பேஸ் சூட் வேணும் செவ்வாய் கிரகத்துக்கு அப்படின்றதெல்லாம் கூட அனுப்ப போறாங்க. அனுப்பிச்சு அதை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது மனுஷன் அனுப்பி அங்கே ஏதான ஒரு
லேபரேட்டரி மாதிரி ஏதாவது ஒரு ஆராய்ச்சி கூடத்தை செட்டப் பண்ணி அங்கே இவனுக்கு தொடர்ந்து அந்த கார்பன் டை ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜன் இருக்கு இல்லை அதுக்குள்ள அதை எப்படியாவது தனித்து பிரித்து எடுத்து எல்லா விதத்திலையும் புத்தி கூர்மை தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த புத்தி கூர்மைக்கு முதலில் தெரிய வேண்டியது வந்து தான் என்பது இந்த பிரபஞ்சமாக வியாபித்து இருக்கும் ஒரு பரம்பொருள் தன்மை, கடவுள் தன்மை. அது உதிக்காது, நம்ம கிட்டேயும் உதிக்கிறது இல்லை. அதனாலதான் நம்மளை தள்ளுறது, பொய்களை தள்ளி நம்மளை தூக்கத்துக்கு போட்டுடுறது. எப்போ? ஆழ்ந்த உறக்கத்துல. பொய்கள் என்ன? மார்ஸுக்கு போன இதே புத்தி. இங்க ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய எண்ணங்களை தியானம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு புத்தி. தியானம் செய்வது எது? புத்தியில் இருக்கும் ஒரு தனித்துவம், இன்டெலக்சுவாலிட்டி. அதுதான் இண்டிவிஜுவாலிட்டியே. அந்த மனிதனுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன? ஹூ இஸ் தட் இண்டிவிஜுவல் ஹூ ஐடென்டிஃபைஸ் ஹிம்செல்ஃப் வித் சம் இன்டெலக்சுவல் ஐசோலேஷன் ட்ரேட்ஸ். இன்டெலக்சுவாலிட்டி, தனித்த ஆளுமை. அவன் பண்ண வேண்டியது என்ன? உள்ள பார்க்கணும், பொறுமையா பார்க்கணும். மார்ஸ் செவ்வாய் கிரகத்துல பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 8 நிமிஷத்துக்கு தான் டேட்டா வருது. அதுவும் வர ஸ்பீடு என்ன? எவ்வளவோ நாட்களுடைய டேட்டாவை எடுத்து கோத்து நம்மளுக்கு வீடியோவை ஒரு 10 நிமிஷம் சேர்க்கறதுக்கு எவ்வளவோ நாள் ஆகும். நம்மளுடைய சாதாரண இங்க இருக்கிற படத்தை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கனாலே ஒரு 3 GB அந்த மாதிரி வருது, ஜிபி கணக்குல போகுது. இது வந்து MB கூட இல்லை, KB கணக்குல அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர். அதுலயே அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. யார் பார்த்து கொண்டிருப்பது? இங்கேந்து பார்த்தாலும் சரி, மார்ஸுக்கு நாளைக்கு அனுப்பியே அங்க வாழ்ந்தாலும் சரி, வாழ்கின்ற அந்த உடலுக்குள் இருக்கும் ஊடகங்களான அந்த புத்தியானது தன்னுடைய உண்மையான இருப்பை பார்க்கக்கூடிய அருகதை வர அன்னைக்கு தான் மனித சமுதாயமே விழித்துக் கொள்ளும். உண்மையே அங்கதான் இருக்கு. அது வந்து புதுசா ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுதான் எல்லாம் என்று உணரப்பட்டால்தான் பிரபஞ்சமே இம்மனிதனால் உயிர்ந்துவிடும், விடிவடைந்து விடும். இந்த பூமியே செழுமை பெறும். இந்த பூமி இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு பெரிய வழிகாட்டியாக அமைந்துவிடும். ஏலியன்ஸால கூட ஆன்ம ஞானம் அடைய முடியாது, தேவர்களால் அடைய முடியாது. இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி 10 பில்லியன் இன்னும் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒருமா 10 பில்லியன் வருடங்களுக்கு உண்டான தேசம் இருக்கின்றது. ஏன்னா மொத்த வயசு, பிரபஞ்சத்தோடைய வயசு 14 பில்லியன் வருடங்கள். அதுல மூத்த அண்ணா முதல் செகண்ட்ல விரி ஆரம்பிச்ச அண்ணா, உடைச்சுக்கிட்டு வந்தவர். அண்ணாவோ அக்காவோ எப்படி வேணா சொல்லிக்கோங்க, இந்த தேசமா ஸ்பேஸா வெளியில வெடிச்சு சிதறி வந்தவர்ல, அவர் எட்ஜில போய் நிப்பார்ல, ஏதோ ஒரு எட்ஜ் இருக்குல்ல. 14 பில்லியன் வருடங்கள்ல ஒரு எல்லை இருக்குல்ல, ஆரம்ப புள்ளி ஒண்ணு இருக்கு, எண்டு புள்ளி ஒண்ணு இருக்குல்ல. அந்த 14 பில்லியன்ல நம்ம 4 பில்லியன் நடுவுல இருக்கோம். 10 பில்லியன் முன்னாடி போயிருக்கு. அவங்கள எந்த திறமைகள் கொண்டவர்கள் இருக்காங்களோ, இன்னும் கேட்டா நம்மளே வந்து இங்க வந்து பல முறை கிட்டத்தட்ட 100 முறைகளுக்கு மேல் நம்மளை வந்து நம்மளுடைய உயிரியல உயிர்கூற மாலிக்யூல்ஸையே அவங்க வடிவமைச்சாங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நடந்திருக்குன்றாங்க. நம்மளை இங்க இம்ப்ளான்ட் பண்ணதே அவங்கன்றாங்க. எவ்வளவோ 1000 வருடங்களாக கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள்னு கூட சொல்றாங்க. கண்காணித்து கொண்டிருக்கின்றார்களை தவிர அவர்களால் அடைய முடியவில்லை. இந்த மாதிரியான ஒரு சாத்தியக்கூறு கொண்ட ஒரு மனிதன், ஒரு மனம், ஒரு புத்தி நம்ம கிட்டதான் அமைஞ்சிருக்கு. அந்த புத்தி தனக்குள்ள சென்று ஒடுங்குற இடம் இதயம். அந்த மனித தேகத்துல வலது மார்பகத்துக்கு முன்பக்கத்துல தொப்புளுக்கு மேல தொண்டக்குழிக்கு கீழே வலது மார்பகத்துல 2 விரல் கடை வலது நோக்கி வெளிப்புறத்தில் ஆன்மீக ஹிருதயத்தில் பிரபஞ்சத்தினுடைய விதையாக அந்த தாமரை மொக்கு, ஆம்பல் மொக்கு, ஆம்பல் மொட்டு, அல்லி மொட்டு போல, ஆம்பல் மொட்டு போல, குமுதமலரின் மொட்டு போல குவிந்து
தலை கீழ்ப்புறம் நோக்கி இருக்கின்றது அப்படின்றது வந்து பகவான் வந்து எழுதியிருக்காரு. இங்க எல்லாரும் நம்ம அங்கதான் வந்து உறங்க போகின்றோம். ஆன்மீக ஹிருதயத்தில் தான் ஸ்தூல பௌதீக ஹிருதயத்தினுடைய லேப்டாப் கூட, மனித தன்மை கூட, மனித உயிர் பிரஜை கூட, புத்திக்குள் ஒடுங்கி, நானும் ஒடுங்கி, சகலமும் ஒடுங்கி, சைக்கலாஜிக்கல் பீயிங், பிசிக்கல் பீயிங், பிசிக்கல் காஸ்மாஸ், பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்ச மனம் அனைத்தும் சென்று ஒடுங்கும் ஒரு ஹிருதயத்தை மனிதன் தான் உணர முடியும். அவன் விசார தியானம் பண்ணும் பொழுது அவன் சர்வசாதாரணமாக இதில் சென்று ஒடுங்க முடியும், தன்னை அறிய முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து பகவான் வந்து கிளியரா கொடுத்துருக்கார். இதையே வேதத்தில் வந்து ஒரு சூக்தம் வருகின்றது, நாராயண சூக்தம்னு. அவர் அந்த ரிஷி வந்து பகவானை போலவே ரன்னிங் கமிட்டரி கொடுத்துருக்காரு. அதனாலதான் இதை டீட்டெயிலா எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெண்டு மூணு தொடர்களாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் இந்த செய்யுள. என்ன பகவான் இதை மேலையும் குறிப்பிட போறார், இதே இந்த இதயத்தை பத்தி, அப்புறம் வாசனைகள் வெளிவரும் விதத்தை பத்தி. பெரிய ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் போல பண்ணியிருக்காரு பகவான். நம்ம இதுல எல்லாம் ஊறி திளைச்சோம்னாலே நம்ம வந்து அகந்தையே இருக்காது, நம்ம கிட்ட ஆன்ம பொருளாகவே மாறிவிடுவோம். அப்படியேற்பட்ட தன்மையை கொண்ட இது இது. இப்ப நேர இப்ப நாராயண சூக்தத்துக்கு நான் போயிடுறேன். இப்ப இந்த செய்யுளை ஒரு தடவை பார்த்துடலாம். இருமுலை நடுமார்பு அடிவயிறு இதன் மேல் இருமுப்பொருள் உள நிறம் பல இவற்றுள் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பென உள்ளே இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். இதை வந்து பகவான் வந்து இப்படி குறிப்பிட்டிருக்காரு. இன்னதென்று அதனுடைய பொழிப்புரையில போட்டிருக்கு. இன்னதென்று அறிந்து யாராலும் கூற முடியாத உண்மை இதயம்தான். நம்மளுக்கு ஆக்சுவலா எதையாவது மறந்துட்டோம்னா இதயத்துல இருக்கும். எதையாவது ஞாபகப்படுத்துக்க நினைச்சு எண்ண ஓட்டங்கள்ல ஒரு கேப் கிடைச்சு எதையும் மறந்து விட்டார் போல் எங்கேயோ இருந்தோம்னா அந்த இடம் வந்து ஆக்சுவலா இதயம். நம்ம எல்லாம் வந்து இறப்புல வந்து இந்த உடம்பு போன உடனே எங்கேயோ போற மாதிரி நினைச்சுக்கிறோம். இந்த உடம்பு எங்கேயோ வந்து மறந்து இறந்து மறைந்து போய்விடுகின்றது. இந்த உடம்பு கொண்டவன் தான் நானு நினைச்சுட்டு இருக்கிறதுனால வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரமை, ஒரு பேராச்சரியம். இதுல சிக்கி கொண்டதற்கான பேராச்சரியம் தான் நம்ம வந்து பிறப்பையும் உடலோட சேர்த்துருக்கோம், இறப்பையும் மறப்பு அப்படின்னு சொல்லப்படுறதையும் உடலோட சேர்த்து நினைப்பு மறப்பு போலவும் சதா நான்மயமாகவும் என்னுடைய மயமாகவும் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் ஒயாம விழிப்பு நிலை தோறும் யோசனமயமாவே இருந்தா அப்பெல்லாம் வாழுகின்றவர் நான் போலவும் அப்படி வாழுகின்றது உடம்பு போலவும் அதில் இந்த நானானது எண்ணமயமாக சத்தியம். நான் எண்ணம்லாம் சத்தியம். நம்மளுக்கு வந்து எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எண்ணம் சத்தியம். அதுல மறந்துட்டோம்னா இன்னமும் கனவு போயிடுச்சு, திருப்பி நீங்க கண்டுபிடிச்சுன்னு வந்துடுற மாதிரி ஞாபகம் வந்துடுறது பேரு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. அதனால இந்த நான்ன்றது சாஸ்வதமான உடம்பு மயமா இருக்கிறது சாஸ்வதம். எண்ணமே மறைஞ்சு போயிட்டு இருக்குன்னு தெரியல. எண்ணத்தினாலதான் உடம்பு உணர்ச்சியை நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோன்றது தெரியல. எண்ணமே திங்கர்ன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோன்றது தெரியல. அந்த திங்கிங்கும் உடம்பு பண்ண முடியல, பண்ண முடியாதுன்றதும் நம்மளுக்கு தெரியாது. இப்படி ஏகப்பட்ட தெரியாது, ஏகப்பட்ட அறியாது, ஏகப்பட்ட புரியாது கொண்ட இந்த மனம், இறப்புன்னு சொல்லப்படுற மறப்பு நடக்கிறதே ஆக்சுவலா இதயத்துல. சகஜங்க, என்ன வருது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கடல்ல நீர்க்குமிழ்கள் எவ்வளோ உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும். மூன்று பங்கு நீர், மூன்று பங்கு நீர் இந்த பூமியில, மூன்று பங்கு நீர்ல எவ்வளோ நுரைகள் வந்து கொண்டிருக்கும், குமிழ்கள், நீர்க்குமிழிகள். அதை விட ஃபாஸ்ட் வந்து எண்ண பிறப்பு போருமா? போட்டான்ற ஒளித்துகள் பிரபஞ்சத்தை அப்படியே வியாபகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதை விட வியாபகமா இருக்கிறது உயிர். உயிர் உயிர் எப்படி இருக்கு? எண்ணமயமா இருக்கு, உணர்ச்சி மயமா இருக்கு. உணர்ச்சிக்கு பேர் கொடுக்க முடியலன்னா அது அஞ்சறிவு வரைக்கும் சிக்கிக்குது. உடம்பும் அப்படி அமையுது. பேச முடியாம, நினைக்க முடியாத ஊடகமாக,
ஐந்தறிவு பிராணிகள் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. அதனாலதான் பேச முடிந்தவன், சிந்திக்க தெரிந்தவன், நான் என்று சொல்லக்கூடியவன் தன்னை மற்றவர்களிடமிருந்து பிரித்து தன்னை தனி அருகதைகளோட இணைக்கின்ற ஒரு புத்தியை கொண்ட இரட்டை உணர்ச்சிகளை கொண்டவனுக்கு அவனுக்கு ஒத்தனுக்குத்தான் இது சொல்லி உணர வைக்க முடியும். அதை வந்து கிளியரா பகவான் கரெக்டா பண்ணியிருக்கு. என்ன பண்ணிருக்கு? உன்னுடைய இதயம்னு சொல்லப்படுறது நீ விழித்து கொள்ளும் இடத்திலிருந்துதான். நீ விழித்து கொள்ளும் இடமே பிரபஞ்சத்தின் ஹிருதயம். பிரபஞ்சம் உன்னிடமிருந்தே விழிக்கின்றது, ஒரு விலங்கு கிட்ட இருந்து விழிக்கல. சூரியனால பிரபஞ்சம் இல்லை, ஆகாசத்தினால பிரபஞ்சம் இல்லை. பிரபஞ்சத்தின் இருப்பு எல்லாவற்றையும் உணர்வதே வந்து சுட்டறிவு, மனிதனுடைய சுட்டறிவு தான். இந்த மனிதனுடைய சுட்டறிவு நினைப்பு மரப்புகளால் கட்டப்பட்டது. மரப்பும் அதுல ஒரு அங்கம். மரப்பு இறப்புன்னு அவனுக்கு தெரியல. சோ நல்ல சைடெல்லாம் நினைப்புகள் மாதிரியும், நல்லவைகள் மாதிரியும், மேன்மையானவைகள் மாதிரியும், வாழ்தல் மாதிரியும், மரத்தல் இறப்பு போலவும், கெட்டவைகள் போலவும், தீயவைகள் போலவும், தவறுகள் போலவும், இப்படி விதவிதமான பிராண்டிங் புத்தியில எல்லாமுமே காலங்காலமாக உண்மையை உணர்ந்தவர்களை இவர்கள் இனம் கண்டுகொள்ளாமல் அப்படியே கோட்டை விட்டது. நமக்கு பகவான் 1950 விதேக முக்தி ஆன பிறகும் இந்த 70 வருடங்களில் மண்ணை போட்டு மூடியது. எல்லா உண்மைகளும் வெளியே வந்தே தீர வேண்டும். ஆன்ம ஞானம்ன்றது சர்வ சகஜமா ஒரு 10 வயசுக்குள்ள ஒரு பையனை அடைஞ்சிடணும். இனிமே பிறக்கிற பசங்க அந்த மாதிரியான ஈஸியான ஒரு உண்மையான விஷயம். அந்த மெய்ஞானத்தை அடைந்தால்தான் இங்க வந்து உண்மையா வந்து அன்பே வரும். தன்னை யார் என்று அறிந்தால்தான் தான் என்று இந்த விழிப்பு நிலை ஸ்டஃப் மாத்திரம் கிடையாது அப்படின்னு அறிஞ்சாதான் வரும். அப்படின்னா எங்க போறேன் நானு? விழிப்பு நிலைன்றது எங்கு செல்கின்றது? கனவு நிலைன்றது எங்கிருந்து வருகின்றது? ஆழ்ந்த உறக்கம் என்றது எங்கே தோன்றுகின்றது? யாருக்கு தோன்றுகின்றது? யார் தூங்கிக் கொண்டிருக்கின்றான்? யார் இப்போது விழித்துக் கொண்டு? எல்லா விவரங்களும் இன்னர் சயின்ஸ், அது வரணும். அந்த சயின்ஸை வந்து இந்த நாராயண சுப்தத்திலையும் அற்புதமா எக்ஸாக்டா லொகேஷன் ஸ்பாட் பை ஸ்பாட் ஜிபிஆர்எஸ் மாதிரி போறாங்க. அதை பார்ப்போம். நாராயண சூக்தம் வேத மந்திரங்கள்னு ராமகிருஷ்ணா மடம் அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதை கூட இங்க வாங்கிக்கலாம். வேத மந்திரங்கள் பாத்துக்கோங்க. ராமகிருஷ்ணா மடம் சமஸ்கிருதம் பிளஸ் தமிழ், தமிழ்லையும் அப்படியே சமஸ்கிருத ஸ்லோகங்களையும் கொடுத்து அப்படியே பொழிப்புரையும் கொடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எக்ஸாக்டாக அவர் போகிறார், ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறார். என்னன்னு பார்த்துருவோம். இப்படி ஆரம்பிக்கிறது அந்த ஸ்லோகம் சூக்தம், நாராயண சூக்தம். ஓம் சகஸ்ர சீர்ஷம் தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம். சகஸ்ர சீர்ஷம்னா 1000, சகசிரம்னா 1000, சீர்ஷம்னா தலைகள். 1000கணக்கான தலைகள் உடையவரும் ஒளிமிக்கவரும் எல்லாவற்றையும் பார்ப்பவரும் உலகிற்கெல்லாம் மங்களத்தை செய்பவரும் உலகமாக இருப்பவரும் அழிவற்றவரும் மேலான நிலை ஆனவரும் ஆகிய நாராயணம் என்னும் தெய்வத்தை தியானம் செய்கிறேன். 1000 1000னா என்னங்க? 1000 கண்ணுடையாள், 1000 தலை, அப்புறம் 1000 பாதம். ஒளிமிக்கவரும் தேவம்னா ஒளி, தேஜஸ் கொண்டவர். தேவர்கள் ஒளி ரூபத்தில் இருக்கின்றார்கள். சித்தர்கள் நிறைய பேர் ஒளி ரூபத்திலேயே சுத்துறாங்க. அவங்க கூட ஆன்ம ஞானம் அடையலை. அடையாதவங்கள்லாம் சுத்திக்கிட்டே இருக்கணும். புத்தி வந்து அஷ்டமா சித்திகளை அடையக்கூடிய வல்லமை பெற்றது. உடம்ப வேணா இங்க வந்து மறைச்சிக்கலாம், ஆனா புத்தி தத்துவம்ன்றது கண்ணுக்கே தெரியாத ஒளி தத்துவம். நம்ம கிட்ட இப்ப புத்தி எங்க வேலை பண்றதுன்னு மண்டக்குள்ள கிடையவே கிடையாது. உடம்புக்குள்ள வேற எந்த அவயவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா கூட அனஸ்தீஷியா கொடுத்துடுறாங்க. அனஸ்தீஷியா கொடுத்த உடனே மனம்ன்றது ஆஃப் ஆயிடுறது. ஒரு லாகிரி வஸ்து கொடுத்தா மாதிரி, போதைப் பொருள் கொடுத்தா மாதிரி. அப்ப ஹார்ட்டையே வெளில எடுத்து வச்சு ஹார்ட் லங்க மிஷினோட கனெக்ஷனை கொடுத்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு திருப்பி
நாலு மணி நேரம் கழிச்சு உள்ள எடுத்து வைப்பாங்க, நல்ல ஹிருதயத்தை, ரிப்பேர் செய்யப்பட்ட ஹிருதயத்தை. அப்பெல்லாம் அவர் யார்? அவர் அந்த உயிர்ப்புன்றது என்ன? ஸோ உயிர்ப்புக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும், ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸு. அந்த ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸை சயின்ஸு மனம்தான் அந்த கண்டிஷன்ஸாக இருக்குன்றதை ஆராயாமல் ஸ்தூலத்திலேயே அதனுடைய உச்சம் வரைக்கும் போயிருக்காங்க. ஒரு ஒவ்வொரு செல்லும் எப்படி பிஹேவ் பண்ணும், ஹார்ட்டுக்கு உண்டான செல்லு எப்படி பிஹேவ் பண்ணும், அதுதான் ஃபுல்லாக மெடிக்கல் சயின்ஸில் எனாட்டமியில் எல்லாம் வந்துடுறது. ஸோ அப்படி எடுத்து வெளியில் வச்சு பண்ணி திருப்பி உள்ள வச்சு மனம் நுழையும் போது தான் அவர் நுழைகின்றார். அவர் ஹிருதயமா உடம்பாவே ஃபீல் பண்ண முடியும், மனம் நுழையணும். ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி, வேற என்ன சர்ஜரியோ, நினைவை இழக்க செய்து உடலை பழுது பார்த்து திருப்பி அதை ரீஇன்சர்ட் பண்ணி மூடி திருப்பி நினைவு வருவதுக்குன்னு அந்த அனஸ்தீஷியா எஃபெக்ட், இவ்வளோ மணி நேரம் இருக்கணும், இவ்வளோ டோஸ் கொடுக்கணும், இதை தாங்குவார், அப்படி இப்படின்றதெல்லாம் எல்லாம் இருக்குது. நம்ம எல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? சர்ஜரி நல்லா நடந்ததா நல்லா நடக்கலையா இதெல்லாம் பற்றி நம்மளுக்கு தெரியாது. நம்ம எதுக்கு நினைவுக்கு வந்துட்டாரா? அவர் எப்போ நினைவுக்கு வருவார்? டாக்டர் நினைவுக்கு எப்போ வருவார்? அவர் நினைவு எப்போது திரும்பும்? நினைவுன்றது என்ன? மனம் எப்பொழுது திரும்பும்? மனமாக அவர் எப்பொழுது இருப்பார்? பிறந்த குழந்தையை கூட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? மனம் எப்பொழுது அது பார்க்குதா டாக்டர்? கண்ணு திறந்த மாதிரியே தெரியலையே டாக்டர். பிறந்த குழந்தைய கேட்பாங்களா இல்லையா? அதுக்கு சத்தம் கேட்குமா டாக்டர்னு கேட்பாங்களா இல்லையா? இதெல்லாம் கேட்டாதான் அது மனித குழந்தை. ஸோ மனித குழந்தைக்குத்தான், மனிதனுக்குத்தான் ஆன்மஞானமே. ஏன்னா இந்த மாதிரியான மனம் கிடைத்ததற்காக அவன் பெரும் பாக்கியம் செய்திருக்கின்றான். அந்த மனம் சுபவாசனைகளால் விழிக்கப்பட்டு உணர்ந்த குருவை நாடி அவர் சந்நிதியில் தன்னை தோய்த்து உண்மையில் நான் என்பது எங்கிருந்து தோன்றுகிறது, தோன்றுகின்ற இடம் எத்தனை கொண்டது, அது என்னது, ஒரே ஒரு ஆன்மாதானா? நாங்கள் 750 கோடி உடல்களில் 750 கோடி மனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமே. ஒவ்வொரு உடலில் இருக்கும் ஒவ்வொரு மனமுமே எல்லையற்ற உலகத்தை தன்னுள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றதே, நினைப்புகளாக மறப்புகளாக. இதில் எது உண்மை? இந்த மனம் எங்கிருந்தோ தோன்றி மறைகிறதே, அதே இடத்தில் மறைகின்றதே, அது உண்மையா? உடலிலிருந்து தோன்றுகின்றதா? எங்கிருந்து தோன்றுகின்றதுன்னும் போது பகவான் சொல்றார், கிளியரா சொல்றார். ஏன்னா எல்லாருடைய அனுபவமும் ஒரே அனுபவம் தான். உடலை கடந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் வந்து வலது மார்பகத்துக்கு முன்னாடி இருக்கின்றது. புருஷ சூக்தத்திலேயே வேற ஒரு சூக்தத்தில் வரும், அத்தியதிஷ்ட தசாங்குலம்னு வரும், தச அங்குலம்னு வரும். 10 இன்ச்சு, அதாவது மூச்சு வந்து வெளியில் போயிட்டு ஒரு இடத்துல யூடர்ன் எடுக்குது, அதே மாதிரி உள்ள லங்ஸில் போய் ஒரு யூடர்ன் எடுக்குது. இங்கே வந்து ஒரு 10 இன்ச்சு, மூக்கு ஒரு 2 இன்ச்சுன்னு மொத்தம் 10 இன்ச்சு, மொத்தம் 12 இன்ச்சு அந்த இதுலேருந்து உருவத்துலேருந்து அந்த மூச்சானது மூக்கு வழியாக, மூக்கு தண்டு வழியாக, ரெண்டு மூக்கு வழியாகவும் வெளியில் எக்ஸலேஷன் வந்துட்டு திருப்பி இன்ஹலேஷனாக உள்ளே போக போகுது. அங்கே ஒரு டேர்ன் இருக்கு, அந்த இடத்தையும் ஆன்மீக ஹிருதயம் சொல்லுவாங்க. சாதாரணமாக சின் வந்து அப்படி அடங்கி அவங்க இந்த இதில் இருக்கும்போது, தியானத்தில் இருக்கும் பொழுது கிளீனாக அந்த ஆன்மீக ஹிருதயத்துக்கு போயிட்டு வரா மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கோம். எல்லாமுமே வந்து கற்பனைகளுக்குள்ளும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஆபத்து இருக்குது. இங்கே கற்பனையை பெருக்கிறதுக்கு நம்ம பண்ணலை. எங்கேருந்து மனமே எழும்புகின்றது? யோசிப்பவன் எங்கிருந்து வருகின்றான்? உணர்ச்சி மயமான உடம்பை எப்பொழுது நாம் பாவிக்க நினைக்க ஆரம்பிக்கின்றோம்? இதெல்லாம் தான் வந்து நுட்பமான பாயிண்ட்ஸ். அதை தான் வந்து இந்த நாராயண சூக்தம் சொல்லுகின்றது. அதுல முதல்ல எப்படி ஆரம்பிக்குது? 1000 தலை கொண்டவரும், ஒளிமிக்கவரும், எல்லாவற்றையும் பார்ப்பவரும் அப்படின்னு. 1000 தலைன்னு என்ன அர்த்தம்? சாம்பிளுக்கு சும்மா சகசர நாமம் சொல்லுவாங்க, விஷ்ணு சகசரநாம், இதே விஷ்ணுவுக்கு 6000 நாமங்களில் பெயர்களில் அவரை வர்ணிப்பார்கள். 1000 நாமம் சாம்பிள். என்னது? எல்லா ஒலிகளும் அவனுடைய பெயரே, அவனுடைய அவனையே குறிக்கின்றது. ஸோ நினைப்பால தானே நம்ம ஒலியை எழுப்புறோம். நம்ம பேசுவதே வந்து ஒலி இல்லை, உள்ளுக்குள்ள நினைச்சாலும் அது ஒலி, வெளியில பேசினாலும் ஒலி.
ஆனா அந்த ஒலிய வெறும் ஒலியா இல்ல ஒரு பாவத்தை சேர்த்திருக்கோம். அந்த பாவம்ன்றது என்ன? அந்த ஒலி குறிக்கும் ஒரு பொருள். ஒலியாக இருப்பது ஏதோ அர்த்தம் கொண்ட ஒரு பொருள், ஒரு காட்சி. அந்த மாதிரி பிரபஞ்சம் பூரா கண்களாகவும் பார்க்கும் தன்மையாகவும், பிரபஞ்சம் பூரா கேட்கும் தன்மையாகவும், பிரபஞ்சம் பூரா மங்களங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் அந்த நாராயணன். ஏன் இந்த நாராயணன்ற பேர் பார்த்தீங்கன்னா, நரன், நரன் சம்பந்தப்பட்டது. நரன்றவன் யாரு? மனத்தினால் கற்பிக்கப்பட்ட மனிதன், உடம்பினால் ஆன மனிதன் அல்ல. உடம்பை கற்பிப்பது மனமே, மனத்தை கற்பிப்பது அகந்தை. தனியாக பிரிந்த அகந்தை, தனி உடம்புக்கு இங்க அருகதையே இல்லை. தனி உடம்பை கற்பிக்கும் தனி உணர்ச்சியும் தனி எண்ணமும் இரண்டும் அகந்தையின் பாவத்திலிருந்து சதா கற்பனை காட்சிகளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மையே நம்முடைய மனம் சிருஷ்டித்து, நம்முடைய மனத்திலேயே பிரபஞ்சமும் இருந்து கொண்டு, அதற்காக இங்கு நம்மை நான் என்று சொல்லி எழுப்பி விவகரிக்க வைத்து, என்னை என்னால் என்னோடு, என்னுடன் எனக்கு, என்னுடைய எண்ணில் வரைக்கும் விவகரிக்க வைத்து இந்த தீமை சதா பண்ணிக்கிட்டு இருக்கிறது அகந்தை. ஆனா உண்மையில் இந்த தகுதிகள் இவனுக்கு கிடையாது. இவனுடைய மேக்னிஃபிசன்ட் லிமிட்லெஸ் ரூபம் தான் நரநாராயணன். அதாவது நரன்னு சொல்லப்படுற இந்த மனத்தில் கொண்டு மனத்தை கொண்டு வாழ்பவன் விவகரிக்கும் இடம் வந்து அயனம். அயனம்னா என்ன? மூவ்மெண்ட், வாகனம். அயனம்னா என்ன? அசைவு. எங்க அசைகிறாம? விழிப்பு நிலையில் அசைகின்றான், கனவில் அசைகின்றான். இதற்கெல்லாம் மொத்த பொறுப்பாக இருக்கிற ஒரு உருவத்தை தான் நாராயணன் அவங்க சொல்லி, அது ஆன்மாவே, ஆன்மாவாக அதை சிருஷ்டிச்சு எப்படியாவது இவனுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும்ல, அதற்குன்னே பெருமாளை இங்க சிருஷ்டிச்சு, மகாவிஷ்ணுவை சிருஷ்டிச்சு, தமிழ்நாடு பூரா கோவில்கள், இந்தியா பூரா கோவில்கள், எல்லா பெருமாள் கோவில்கள் அத்தனையுமே நாராயணன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நரன். மனித மனம் விழிப்பு நிலையாக வருகின்றது, கனவு நிலையாக வருகின்றது, ரெண்டு நிலைகள்ல மனம் வருகின்றது. இந்த ரெண்டு நிலைகளுக்கும் அதிபதி வந்து அந்த மூமெண்ட்ஸை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றவர் யாரு? அந்த பரம்பொருளான நாராயணன். அதனாலதான் நாராயண சூக்தம்னே இது பேரு. சூக்தம்னா வந்து செய்யப்பட்டது, கோர்க்கப்பட்டது, புனையப்பட்டது. எதை கோர்த்துருக்காங்க? அந்த தத்துவங்களை கோர்த்துருக்காங்க. அந்த தத்துவங்கள்ல இவன் சம்பந்தப்பட்டிருக்கான். இவனுடைய வாழ்க்கை, இவனுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை பூரா நேரடியாக தொடர்பு கொண்டது பெரிய மனம் என்று சொல்லப்படுகின்ற நாராயண மூவ்மெண்ட், த மூவ்மெண்ட் ஆஃப் நாராயணா, நரனினுடைய அயனம். அந்த இதோட லிங்க் ஆனதுனால விழிப்பு நிலைக்கு அதிபதி பெருமாளாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆழ்ந்தவர் உறக்கத்திற்கு, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே அப்படின்னு சிவத்தை சொல்றாங்க. ஏன்னா அங்க ஒண்ணுமற்ற தன்மை, அது ஒரு தெய்வம் போல, மும்மூர்த்திகள் போல இது சொல்லப்படுகின்றது. அதுல வந்து இந்த நாராயணன்ற வடிவத்துல அதனுடைய தத்துவங்களை சொல்லும் பொழுது அங்கேயும் வந்து ஹிருதயத்தை குறிப்பிடுறாங்க. அதை தான் பார்க்க போறோம். அடுத்து அதுக்கு போடுவோம். விஸ்வத பரமான் நித்யம் விஸ்வம் நாராயணகும் ஹரிம் விஸ்வமே வேதம் புருஷஸ் தத் விஸ்வ உபஜீவதி, தத் விஸ்வம் உபஜீவதி. இந்த உலகை விட மேலானவரும். மேலானவர்னா என்ன அர்த்தம்னா, உலகம் அவருக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா, அனந்த சயனம்னு, அனந்த சயனம்னா எண்ட்லெஸ் தூக்கம், எண்ட்லெஸ் படுக்க. சயனம்னா நிதிரை புரிதல், சயனித்திருத்தல், ரிலாக்ஸ்டா இருக்கிறது. என்ன ரிலாக்ஸேஷன்? வெறும சும்மா இருக்காரு உள்ள. எங்க சும்மா இருக்காரு? திருப்பார் கடல்ல ஆதிசேஷன் சொல்லப்படுற அஞ்சு தலை நாகம், அது அதுதான் பெட்டு, அது மேல படுத்துக்கிட்டு இருக்காரு. அது மேல படுத்துக்கிட்டு இருக்குது அஞ்சு தலை ஆதிசேஷன்றது அஞ்சு புலன்கள், ஞான புலன்கள். ஞான புலன்கள் தான் உடம்புல இருக்கிற கர்ம புலன்களையும் உலகத்தையும் டேட்டா ப்ராசஸிங் சென்டர்ஸ் மாதிரி இழுத்து மனத்துக்கு, அதில் படுத்துட்டு இருக்கிற நாராயணன் என்ற பெரிய மனத்துக்கு போயாம டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கு.
அவர் வந்து உறங்கவில்லை, விழித்தும் இல்லை. அப்படின்னா என்ன இருக்கார், சமாதியில் இருக்கார், யோக நித்ரான்னு பேர். என்ன எதுல யோகம் நடந்துட்டு இருக்கு, ஆன்மபொருள். அவர் ஆன்மபொருளே ஸ்ரீ ரங்கநாதர். அரை கண் தூக்கத்துல வலது கையில தலையை சாய்ச்சிக்கிட்டு, ஐ திங்க் தெற்கு புறமோ ஏதோ இதை தான் பார்க்கிறார் அவர். அப்படி பார்த்துக்கிட்டு படுத்துட்டு காலை நீட்டிக்கிட்டு 33 கோடி தேவர்களும் பின்னாடி இருப்பாங்க. அப்படின்னா என்ன, பிரபஞ்சம் வந்து நம் மனதில் இருக்கின்றது, நம்முடைய மனமும் நாராயணன் சொல்லப்படுற ரங்கநாத சுவாமியினுடைய மனமும் எல்லாம் ஒரே மனம்தான். அவரது வந்து மேக்ரோ காசம், நம்மளது மைக்ரோ காசம். பட்டு அளவில் தான் இப்படி சொல்கிறோமே தவிர உண்மையில் இருவரும் ஒருவரே. நாராயணனே நாமாக இருக்கின்றோம், நம்மளுடைய மூமெண்ட்ஸே நாராயணன் என்று அவர்கள் வடிவமைத்து இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நடப்பது ஒரே தத்துவம் தான். அந்த தத்துவத்தை வந்து இவங்க சொல்றாங்க. இந்த உலகை விட மேலான தன்மைன்னு என்ன அர்த்தம், நம்மளுக்குள்ளதான், நம்ம மனத்துக்குள்ளதான் நம்ம விழிப்பு நிலையில பூரா விவகரிச்சுட்டு இருக்கிற இந்த உலகமானது ஒடுங்குகின்றது, நம் மனத்தில் ஒடுங்குகின்றது, மனம் புத்தியில் ஒடுங்குகின்றது, புத்தி அகந்தையில் ஒடுங்குகின்றது, அகந்தை ஆன்மாவில் ஒடுங்குகின்றது. இதெல்லாம் வந்து டைம்லி ப்ராசஸ் இல்லை, தே ஆர் ஹேப்பனிங் இன் டைம் இல்லை, தே ஆர் பியாண்ட் டைம். ஆக்சுவலாக மைண்டு டைமாக இருக்கே தவிர டைமு மைண்டாக இல்லை, டைம் எண்ணமாக இருக்கே தவிர எண்ணம் டைமாக இல்லை. 4 மணி, 7 மணி, 6 மணி, 2 வருஷம், 3 நாள்ல நடந்துரும், 1 வாரத்தில் நடந்துரும். இதெல்லாம் வந்து மனம் வந்து தன்னைத்தானே விரிச்சு பெருக்கி பெருக்கி சுருக்கி ஆளையே அங்க பெருக்குது, குறுக்குது, சுருக்குது, அவதிப்படுது. ஐயோ இவ்வளவு நாளா, இவ்வளவு மாசமா, எண்ணத்துக்கு ஒரு பவரை கொடுக்குற மாதிரி அடப்பட்டு கிடக்கும். நம்ம எந்த வார்த்தைக்கு பின்னாடி காலமே இல்லை. டைம்லெஸ்னஸ் வந்து நம்மளுடைய ரிலாக்ஸ்டு போஸ். அதை ஓயாம கோவிலில் நிர்மாணிச்சு நம்மளுக்கு ரிமைன் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க அவங்க. அவ்வளவுதான் ஆன்ம ஞானம் தான் ஃபுல் டிபிக்ஷனே. திருப்பார்கடல்ன்ற மனத்துல 5 தலை பாம்பான 5 புலன்கள்ல அத்தனையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நரன்னு சொல்லப்படுற மனித சமுதாயத்துக்கு வழி காமிச்சுக்கிட்டு இருக்காராம் தன்னுடைய அயனம் மூலமாக. அவர் பேர் தான் நாராயணன், அந்த வண்டி பேரு நாராயணன். பெரிய மனம் எப்படி தத்துவமாக ஒவ்வொரு புள்ளியையும் நிரப்பி தனி மனமாக வைத்திருக்கின்றதுனுடைய தத்துவம் தான் வந்து நாராயணன். அதனாலதான் மேலானவர் சொல்றாங்க. நம்ம கிட்ட அது தினமும் நடக்குது. இந்த உலகை விட மேலானவரும் என்றும் உள்ளவரும், அதான் டைம்லெஸ் சொல்றோம். டைம்லெஸ் ஆழ்ந்த உறக்கத்துல 2020 ஜூலை மாதம் 22ஆம் தேதி நள்ளிரவு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு யாராவது தனியா இருக்கானா? உறக்கம் தானே முழுமையாக இருக்கின்றது. அதுவும் நரனுடைய ஒரு மாறுபாடு, நரன் வசிக்கும் நிலைகளின் ஒரு மாறுபாடு ஆழ்ந்த உறக்கம். டைம் இல்லையே, உங்க உடம்பே இல்லைன்னா அப்புறமா தானே நீங்க வசிக்கிற இடம் சென்னை, அதற்கப்புறம் தானே தமிழ்நாடு. நீங்க ஆன்மீகமா நாத்திகமா எல்லா கதையும் அதெல்லாம் பேச்சே இல்லையே. இங்க எண்ணமே என்டர்டெயின் பண்ணப்படலைன்னா, உயிர் பிரஜையே என்டர்டெயின் பண்ணப்படலைன்னா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? டைம்லெஸ், ஸ்பேஸ்லெஸ், ஒரே பொருள். உலகமாக விளங்குபவரும், உலகத்திற்கு மேலானவரும், உலகமாக விளங்குபவரும், பக்தர்களின் துன்பங்களை போக்குபவருமாகிய நாராயணனை தியானம் செய்கிறேன். யாரு பக்தர்கள்? சரணடைந்தவன் பேரு பக்தன்னு பேரு. பக்தி யார் பண்ண முடியும்? அந்த பொருளை தானா பாவிக்கணும், அந்நியத்தன்மை இல்லாமல் அனன்ய பாவத்துல பாவிக்கணும், அவன் பேர் பக்தன். இங்க என்ன பக்தி? தன்னுடைய எண்ணத்தை பூரா நாராயணனா நிரப்பிக்கிறது. அது என்னது நிரப்பிக்கிறது? டைம்லெஸ், டைமையும் ஸ்பேஸையும் கடந்த தன்மையாகவே சதா வாழ்ந்து கொண்டிருத்தல். அதற்கு சௌகரியமாக அந்த காலத்துல கோவிலை சுத்தியே வாழ்க்கை முறை அமைந்தது. கோவில் தான் வாழ்க்கை, ஆயுள் பூரா கோயில் விவகாரங்கள் தான்.
ராஜாக்களுக்கே இதுதான் விவகாரம் தான், குடிமக்களுக்கு வேற என்ன விவகாரம் இருக்க போகுது? அப்பேற்பட்ட ஒரு பண்பாடு கலாச்சாரம் அப்படியே இரண்டரை கலந்து வாழ்ந்து வந்த தன்மை தான் இந்த 2000 வருடங்களாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு வந்தது. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பாராயணம். உலகிற்கு நாயகரும் விஸ்வஸ்ய பதிம், உலகிற்கு நாயகரும் உயிர்களின் தலைவரும். உலகிற்கு நாயகர்னா என்ன? ஹி இஸ் த சுப்ரீம் லார்ட் ஆஃப் திஸ் காஸ்மாஸ். ஒரு பொருள் தாங்க இருக்கு, சிம்பிள்ங்க. உங்க எண்ணுபவனை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. எண்ணுபவர்களாக இருந்து வலுத்து விட்டோம். எண்ணுபவர்கள் தான் கதாபாத்திரம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், உணர்ச்சிகளை சத்தியமாக்கி கொண்டிருப்பவர்கள். அப்படிலாம் பகுத்து 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 உணர்ச்சி வசப்பட்டு கிடக்கும் இல்லை, அந்த சிக்கல்ல இந்த வெள்ள வரத்துக்குத்தானே சத்சங்கம். எண்ணம் அங்கு எண்ணத்திற்கு அருகதையே இல்லை அப்படின்னா எண்ணுபவன் எப்படி அங்கு இருக்க முடியும்ன்ற அளவுக்கு நம்ம சத்சங்கத்தை எடுத்துட்டு போறதுனால கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் உடைக்கிறோம். நேரடியா உடைச்ச இடத்துல இருப்பது ஆன்ம பொருள். எண்ணுபவன் நிலை குலைந்து ஒழிந்த இடம் ஆன்ம பொருள். தனி உணர்ச்சி அதிகாரம் கொண்டு இல்லைன்னா ஆன்ம பொருள். ஆக்சுவலா இது லௌகீக வாழ்க்கையில அவ்வளோ பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயம். எல்லா கேரக்டரும் கதாபாத்திரங்கள் நான் சொல்றேன், உணர்ச்சி தானே கதாபாத்திரம். அம்மான்றது உணர்ச்சி தானே. ஒரு தாய் உணர்ச்சி தன் மகளின் மேலோ மகனின் மேலோ, ஒரு தலைவிக்கு தலைவனுக்கு சமுதாயத்தில் இருக்கிற குடிமக்கள் மேல இருக்கிற உணர்ச்சி, தன்னுடைய ஆட்சி அரசு கட்சி அவர்கள் மேல இருக்கிற அந்த உணர்ச்சி, தலைமை உணர்ச்சின்னு ஒரு உணர்ச்சி இருந்ததுன்னா அந்த தலைமை உணர்ச்சி இன்னது அப்படின்றத ஆமா உணர்ந்தானா கரெக்டா ஆக்ட் பண்ணுவான்ல அவன். ஓவர் ஆக்டிங் இருக்காது, அண்டர் ஆக்டிங் இருக்காது, நான் ஆக்டிங் இருக்காது, ஒரே ப்ரோ ஆக்டிங் இருக்காது, எதுவுமே அந்த மாதிரிலாம் இருக்க சான்ஸே இல்லை. இல்லை தன்னுடைய நிலையில் இருந்து கொண்டிருப்பான் அல்லவா. ஒரு உணர்ச்சியானது சதா உணர்ச்சியின் உண்மை. நான் எழுந்த பிறகுதான் இவ்வளோ கதாபாத்திரங்களை கொண்டவன்றது நம்மளுடைய நிலையை நம்ம கரெக்டா அறிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்மளுக்குன்னு சொல்லப்படுற இந்த உடம்புக்கு எந்த அருகதையும் கிடையாது, இந்த உடம்பு தலைவன் கிடையாது, இந்த உடம்பு தலைவி கிடையாது, இந்த உடம்பு தாய் கிடையாது, இந்த உடம்பு தகப்பன் கிடையாது, பெரிய சக்கரவர்த்தி கிடையாது, பாமரன் கிடையாது, ஏழை கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த உடம்பு ஒண்ணுமே கிடையாது, எண்ணம் ஒண்ணுமே கிடையாது, உணர்ச்சி ஒண்ணுமே கிடையாது. எல்லா ஆளையே காணும் ஆழ்ந்த உறக்கத்துல அப்படின்ற அளவுக்கு பார்க்கப்பட்டால் ஒழிய இந்த உணர்ச்சியை எப்படி நீங்க இங்க ரெகுலேட் பண்ணுவீங்க? ஒரே ஓவர் ரியாக்ட், எல்லா ரியாக்ஷன்ஸ் தானே இருக்கும். ரீஆக்டிங் ரீஆக்டிங்னா என்ன அர்த்தம்? திருப்பி திருப்பி அதே தான்ப்பா வந்துட்டா இருப்பான் வாங்கல்ல, திருப்பி திருப்பி இதுதான் நடக்கப்போ. தன்னிலை என்பது என்ன? உண்மையில் இங்க ஆள் இல்லப்பா, உணர்ச்சியில ஆள் இல்லை. அப்படி இருந்தாதான் எம்டியா இருந்தாதான் உணர்ச்சி உனக்கு நீ தலைமையை ஏத்துக்க முடியும். எம்டியா இருந்தாதான் ஒரு தொண்டனாவே இருக்க முடியும். உள்ள உணர்ச்சியில ஆள் இல்லைன்னு தெரிஞ்சாதான் நல்ல பக்தனா இருக்க முடியும். உணர்ச்சியில ஒண்ணுமே இல்லைன்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சிட்ட, எல்லாத்தையுமே தெரிஞ்சிட்ட. ஆண்டானும் கிடையாது, அடிமையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் விழிப்பு நிலை எல்லாமே பச்சை போய் அந்த அயனம், அந்த விழிப்பு நிலை மூமெண்ட்ஸ், த டிரான்சாக்ஷனல் வேர்ல்டு, த பர்ஃபார்மிங் வேர்ல்டு, த பர்ஃபார்மிங் ரோல்ஸ் எல்லாம் அதது அந்தந்த ஸ்லாட்ல கரெக்டான இடத்துல விழும். ஒரு அதிகமான வார்த்தை இருக்காது, ஒரு அதிகமான உணர்ச்சி வசப்படுதல் இருக்காது. அதற்குன்னு உணர்ச்சி வசப்படாமல் இருக்க மாட்டோம், பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கோபமா கோபம் காமிச்சிட்டு போயிட்டே இருப்போம். இந்த சமயத்தில் நான் கோபம் காண்பிக்கப்பட வேண்டும், இந்த இடத்தை விட்டு நான் எழுந்து செல்ல வேண்டும்னா சென்று விடுவான். ஆனா செல்றதுக்கு முன்னாடி ஆள் இல்லைன்னு தெரியும், கோபிச்சுக்கும் போது ஆள் இல்லைன்னு தெரியும், கோபப்படணும்ன்ற உணர்ச்சி தெரியப்படும் பொழுது அதையும் பண்ணுவான். எல்லா இடத்துலையும் மிளிரும், சூப்பராக மிளிரும்.
உலகிற்கு நாயகரும் உயிர்களின் தலைவரும் என்றும் உள்ளவரும் மங்கள வடிவினரும் என்றும் உள்ளவரும். அது எங்கெங்க போவோம்? நீங்க கொடுக்குற உங்க ரோல்ஸுக்கு கொடுக்குற உணர்ச்சிக்கு கொடுக்குற பேர் தான் உங்க கதாபாத்திரம். காத்தால எழுந்துக்கிறீங்க, குழந்தை சத்தங்க இதை பாரு, அவன் குழந்தை எழுந்துட்டான் பாரு, அவன் குரல் கேட்கறதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மருமகளையோ உங்க மகளையோ உங்க பேரனையோ பேத்தியோ எழுந்துட்டான்ற சத்தம் கேட்கும் போதே நான் போறேன், நீ எழுந்துக்க முடியலன்னா நான் போய் அந்த குழந்தைய தூக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க எழுந்து போறதுக்கு ரன்னிங் கமிட்டி கொடுத்துட்டே போறாங்கல்ல. எப்பொழுதும் உள்ள பொருள் அது தாய் வடிவம் எடுக்கிறது. தன்னுடைய உடம்பு உணர்ச்சியை தாயாக மறந்து பாவிக்கின்றோம், மெக்கானிக்கலா பாவிக்கின்றோம். மெக்கானிக்கலா பாவிக்கிறது ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் எல்லா பிரச்சனைகளும் வருது, உடம்பாயிடுறது, உறவுகள்லாம் உடம்பாயிடுறது, ஆட்கள் மேல் கோபம் வருகின்றது, ஆட்களை அறவே அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற அளவுக்கு கோபம் வருகிறது, வஞ்சம் வருகின்றது. அட எல்லாம் உணர்ச்சிப்பா, அந்த உணர்ச்சி ஆழ்ந்த உறக்கத்துல இல்லப்பா. எழுந்துக்கும் பொழுது பேரன் குரலையோ பேத்தி குரலையோ கேட்கும் பொழுது பாட்டியாக எழுந்து கொள்ளுகிறாள் இவள். எல்லாம் போய், பாட்டியும் போய், பேரனும் போய், உலகமும் போய், ஜஸ்ட் மொமெண்டரி அஃபேர்ஸ், எல்லாம் பாஸ்ட், எல்லாம் எழுதி வைக்கப்பட்டது, தலையில் எழுதி வைக்கப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க. தலைவிதின்னு சொல்லுவாங்க, உன் தலைவிதி, அவன் தலைவிதி, இப்படி கஷ்டப்படுறான். தலைவிதினா என்ன? எல்லாம் பாஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ், கர்மா, தேக லோக சாஸ்திர வாசனைகள், உணர்ச்சிகள் தானே கதாபாத்திரங்களை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த கதாபாத்திரங்களுக்குள் ஆட்கள் இல்லையே, நான் என்னும் தன்மை இல்லையே, ஆனா நான் ஓவராலா புத்தி அப்படியே சூழ்ந்து இருக்கின்றது. அதனாலதான் இப்படி சொல்றாங்க, என்றும் உள்ளவரும் மங்கள வடிவினரும். என்றும் உள்ளவர்னு அவர் இப்படி இருக்காரு, அவர் ஆழ்ந்த உறக்கம் போலதான் இருக்காரு. எப்ப பாரு யோக நிதிரால் இருக்கார், ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாள் எப்ப பாரு யோக நிதிரா, நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். அப்படின்னா எப்படிங்க வேலை பண்றதுன்னா, அப்படி இருந்துட்டே வேலை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதை உணர், ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிய இப்படி ஐயோ வேலை பண்ணலன்னு செத்தா கிடக்கன்னு தூங்குறதுக்கு பயப்படுறோமா? நம்ம ஐயோ ராத்திரி எல்லாம் போய் தூங்க போறேன், எப்படி நான் எப்படி நாளை கத்தால வாழ போறேன் எழுந்து அப்படின்னு பயப்படுறோமா? இறப்பு சகஜம், தூக்கம் சகஜம், மயக்கம் சகஜம், எல்லாம் மனத்தின் நிலைகள். மனத்தை கடக்கிறதுக்கு தான் மனம் கொடுக்கப்பட்ட மனிதனாக நாம் இங்கு வந்திருக்கின்றோம். நமக்கு தான் நாராயண சுக்தம், நமக்கு தான் ஆன்மீக ஹிருதயம், நம்ம தான் லொகேஷன். நம்மளுக்குள்ள இருக்கிற லொகேஷனை நம்ம எண்ணங்களையும் கடந்து புத்தியையும் கடந்து நாம் பார்க்க வேண்டும். காத்தால கூட சொல்லிட்டு இருந்தேன் இல்ல, ஒரு பாட்டுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், பாடும் கலைக்கு, கர்நாடக் மியூசிக்கோ என்ன மியூசிக்கோ, வாழ்க்கையே நுணுக்கம் 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 நுணுக்கம். 72,000 இது ராகங்கள் தாளங்கள் அது இதுன்னு ஏகப்பட்டது, எப்பேற்பட்ட சயின்ஸ், ஒன்று கடல், அந்த கடல்ல அவ்வளோ நுணுக்கம் இருக்கு, அதுக்கு மேலே நுணுக்கம். ஆனால் இந்த நுணுக்கம் டபக்குன்னு புரிஞ்சிடும். உனக்கு வேண்டியதே வந்து உனக்கு வேட்கை, உள்ள பொருளை தெரிஞ்சுக்கோ, மீதி கலைகள் எல்லாம் பின்னால் தானாக வரும். எல்லா நிலைகளும் தன்னிலையில் வந்து முடியும். தன்னிலை என்பது வெறும் வெட்ட வெளி போல, எண்ணுபவன் அற்றது, கதாபாத்திரங்கள் அற்றது, உலகம் அற்றது, தனி உணர்ச்சிகள் அற்றது, குணங்கள் அற்றது, தனி புத்தி அற்றது. எங்கேயோ கெடுத்து வச்சுட்டாங்க, அதனால இவ்வளவுலாம் சொல்ல வேண்டிய தற்கு திருவர்ஸ்ல வர சொல்லி. மங்கள வடிவினரும் அழிவற்றவரும் ஆழ்ந்த உறக்கம் மங்கள வடிவங்க. நீங்க வந்து காத்தால தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் போது எவ்வளோ நேரம் யோசிக்காம உணர்ச்சி வசப்படாம அப்படியே பெட்டில் கிடக்க முடியுமோ அப்படியே கிடங்க, அதுவே விசார தியானம், சும்மா இரு விசார தியானம், அப்படியே கிடங்க. மத்தியானங்கள்லாம் கூட உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கூட படுத்துருந்தா உங்களால உட்கார முடியலன்னா படுத்துங்க, பரவாயில்ல, ஆனாலும் தூங்கிடாதீங்க. அதுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, உங்க உடம்பா கூட நினைக்காதீங்க, என்னன்னு விளக்கம் கொடுக்காதீங்க.
எண்ணம் வந்து விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கின்றது. மனமாக மாறி கதாபாத்திரங்களை வந்து உண்மையாக்கி உண்மையாக்கிறதுக்கு தான் எண்ணம் வருது. எல்லாத்தையும் உண்மையாக்கிறதுக்கு, இல்லாததெல்லாம் உண்மையாக்கிறதுக்கு எண்ணம் வருதுங்க. அதுக்கு முன்னாடி இல்லாததை இருக்கிறத ஆக்கிறது உணர்ச்சி வருதுங்க, இரட்டை உணர்ச்சிகள். ஒரு உணர்ச்சி இருந்தா போறோம், அதனோட ஆப்போசிட் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ பயமா இருக்கே, இன்னைக்கு இன்னைவனோட எப்படி பேச போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலே அதுக்கு ஆப்போசிட்டும் இருக்கு. சோ எப்படியாவது பேசி ஆகணும், என்ன நிர்பந்தமும் இருக்கு. ஏன்னா நான் நிர்பந்தப்படுத்துது, ஏய் நீ ரொம்ப பயப்படுற மாதிரி எங்கிட்டயே நடிக்காத, நான் தான் உன்னை உற்பத்தி பண்ணவேன். அது மிரட்டுது, பிடிக்கல ஆனா பண்ணணும், பிடிச்சிருக்கு ஆனா பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் உணர்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா ஒரே கிளாஷ், உண்மையில இல்லை. ஆனா அந்த உணர்ச்சிகளுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து சேர்றதுக்கு முன்னாடி, மனம் வந்து சேர்றதுக்கு முன்னாடி வீழ்ச்சிக்கிறதுன்றது ஒரு சூப்பர் பார்வை, அது உள் பார்வை, உள் பார்வை உள்ள இருக்கணும், அப்படியே இருக்கணும். அதனாலதான் நீங்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, அங்க ஒன்னும் கிழிக்கிறது யோசிக்கிறதுக்கே கிளம்பாதீங்க. கதாபாத்திரங்களுக்குள்ள போய் முழுகாதீங்க, ஒன்னும் ஆயிடாது. யூ வில் நாட் லூஸ் எனி திங் பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் நாட் யூ. தட் வாஸ் எவிடென்ட் வென் யூ ஃபெல், வென் யூ அஸ்லீப் ஏ மூமெண்ட் அகோ. அன்டில் ஏ மூமெண்ட் அகோ யூ ஆர் நாட் நான் எக்ஸிஸ்டன்ட். யூ ஆர் நாட் ரிக்வயர்ட், யுவர் தாட்ஸ் ஆர் நாட் ரிக்வயர்ட், யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி, ஆஸ் அ பாடி, ஆஸ் அ நேம், ஆஸ் சம் ஃபேம், ஆஸ் சம் ஸ்டேட்டஸ், சோசியல் ஸ்டேட்டஸ், பர்சனல் ஸ்டேட்டஸ், ஸ்கில்ஸ், நத்திங் வாஸ் எக்ஸிஸ்டன்ட். இது மயக்கம், உணர்ச்சியா உடம்பு சூடேற்றப்படுவதே மயக்கம். அதுக்கு பின்னாடி அதை நினைச்சுக்கிட்டு படிக்கல, புரண்டு புரண்டு யோசனைகளை பெருக்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது, இன்னும் பயங்கர மயக்கம். இதெல்லாம் இல்லாதவர் இவர், அதுதான் மங்கள வடிவினர் அப்படின்னு சொன்னாங்க. அழிவற்றவர், ஏன் அழிவற்றவர்னா தோற்றத்தையே உற்பத்தி பண்ண மாட்டேன்றாரு. பிறந்தவனுக்கு தானே கழிவு, பிறப்பவன் யாருங்க? உணர்ச்சி மயமா கதாபாத்திரமா அந்த ஆளாவது இருக்கிறவன். அவனுக்கு கதாபாத்திரமே இல்லைன்னு வச்சுக்கோ, அனாதாவன். பிறந்ததுல இருந்து அவனுக்கு ஒரே கதாபாத்திரம் தான் அனாத டைட்டில். அனாத கூட ஒரு கதாபாத்திரம், எல்லாம் கதாபாத்திரம், எல்லாம் ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஐடென்டிட்டி கிரைசிஸ் ஹவ் பிகம் ஐடென்டிட்டிஸ் அண்ட் தே ரூல் யுவர் இன்னர் வேர்ல்டு. இதை தவிர நம்ம இந்த உலகத்துல மனுஷன் சேஷிக்கிறதுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், வாழணுமே பண்ணல. இதெல்லாம் அற்றத்தன்மையை பார்க்கறதுக்கு இந்த நாராயணன் கொண்டு வந்து அற்புதமா சொல்லிட்டு போறாரு இந்த ரிஷி. மங்கள வடிவினரும் அழிவற்றவரும் சிறப்பாக அறியத்தக்கவரும், சிறப்பாக சிறப்பாக அறிதல். சிறப்பாக அறிதல்னா என்ன? நல்ல கடைஞ்சு 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 எண்ணத்தெல்லாம் எப்பவோ ஷூட் பண்ணி இல்லவே இல்லாம பண்ணி கதாபாத்திரத்தை வச்சு பேச்சே உள்ள ஆரம்பிக்கூடாது. பேத்தையும் வச்சு எந்த எந்த சைட்லயும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கக்கூடாது, ஒரு ஆங்கிள், ஒரு டைமென்ஷன்ல மாட்டிக்கூடாது. ஏன்னா எதுவும் இல்லை. அதனாலதான் சிறப்பாக அறியத்தக்கவர், சைலன்ஸ்ல அறியத்தக்கவர். ஹவ் இஸ் இ நோன், ஹவ் இஸ் இ ரியலைஸ்ட், ஹவ் இஸ் இட் ரியலைஸ்ட்? இட்ஸ் ரியலைஸ்ட் பை பீயிங் ஸ்டில், இட்ஸ் ரியலைஸ்ட் பை பீயிங் சைலண்ட். இதுதான் சிறப்பாக அறிதல். எல்லாவற்றிற்கும் ஆன்மாவாக இருப்பவர், ஆன்மான என்னங்க? மைய புள்ளிங்க, அந்த புள்ளியில ஒண்ணுமே இல்லைங்க. உணர்ச்சியில நம்ம நம்ம உணர்ச்சி வருதுங்க, உணர்ச்சியை கப கப கபன்னு, அம்மா வந்துடுறேன், பாட்டி வந்துடுறேன், பாட்டி வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லு அவனுக்கு அப்படின்லாம், அதெல்லாம் பரபர பரபரப்பன்னு மாறிடுறோம். அப்படிலாம் மாறாமல் நாம் தனிச்சிருக்கிற காலம்ன்றது இருக்கா இல்லையா? இருக்குல்ல, அது பூரா இங்க வேட்டையாடணும் உள்ள. என்ன வேட்டை? எந்த உணர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. அந்த உணர்ச்சியா இல்லைன்னா நீங்க என்னவா இருக்கீங்க? உணர்ச்சி இல்லைன்னா அது என்னது? இது நான் பீயிங். நான் பீயிங் என்ன? ஸ்டில்னஸ் தானே. பீயிங்ன்ற வார்த்தை பிரசன்ட் கண்டினியூஸ் தொடர் நிகழ்காலம், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பீயிங் இல்லைன்னா என்னது? இது இட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் தட். நான் பீயிங், நான் பீயிங்னா என்ன? தொடர்ச்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படின்னா உடம்பே ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். அதுதான் நீங்க படுத்துருந்தா கூட பரவாயில்ல, அப்படியே படுத்துட்டு அப்படியே சும்மா இருங்க, சும்மா இருங்க.
அதுதான் சிறப்பாக இருப்பது, அதுதான் ஆன்மாவாக இருப்பது. போருமா? சிறந்த புகலிடமாக இருப்பவருமான நாராயணனை தியானம் செய்கிறேன். இதுதான் அந்த இதுக்கு அந்த ஸ்டான்ஸாக்கு. அடுத்தது, நாராயணோ பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பரஹ. எல்லாம் பரபரன்னு பியாண்ட், எல்லாவற்றையும் கடந்து. அதுதானே உள்கடந்து தானே தமிழ்நாட்டினோட வார்த்தை. அது ஓயாம கர கட கட பர பர பரன்னு வருது பாத்தீங்களா. பர என்ன, பர என்ன, மேலானது. தோற்றத்திற்கு வந்துள்ளது கிடையாது, தோற்றத்திற்கு அப்பால் உள்ளது, தோற்றத்திற்கு முன்னால் உள்ளது. தோற்றமா ஆவதற்கு முன்னால் எப்படி இருக்கோ அந்த நில பேரு நாராயணோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயணனே சிறந்த ஒளி. ஜோதிராத்மான்னா என்ன? ஜோதிராத்மா ஆன்மான்றது வெறும் வந்து பகல் நேர வெளிச்சம் எப்படி இருக்கு, நம்ம நிழலே நம்ம கால் பாதங்களுக்கு அடியில போய் மறைஞ்சுக்கும். உச்சி வெயில், நீங்க நடுவுல நில்லுங்க போய், கரெக்டா 12 மணிக்கு உச்சி சூரியன் நடுப்பகல் வெயில், நம்ம நிழல் வந்து நம்ம உடம்புக்குள்ளே மறைஞ்சிடும். சூரியன் நகர 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரின்னு போயிட்டு ஃபுல்லாக விரியும். 180 டிகிரிக்கு பெருசாக நிழல் இருக்கும் நம்மளோட நிழல் சாயந்தரம், ஏன்னா வெஸ்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி ஈஸ்டில் காத்தாலையும் 180 டிகிரி விரியும். உங்கள் நிழல் உங்களை போட 1,000,000 மடங்கு இருக்கும். ஜோதிராத்மான்றது என்ன? எண்ணமே கிடையாது, எண்ணமற்ற தன்மை, எண்ணத்தின் நிழல் கூட. எண்ணமே நிழல் தான், உணர்ச்சியின் நிழல், அகந்தை நிழல். இந்த நிழல்கள் அற்று வெறும் ஆன்ம பொருளாக இருக்குது. பகவான் ரமண மகிழ்ச்சி அப்படி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எப்போ பாரு இருக்காங்க, இப்போ எல்லாம் எங்கேயுமே போகல. ஏன்னா அவர் உடம்புக்கு ஆன்ம ஞானம் கிடைக்கல. அவர் ஞானியாக மாறினது வெங்கடரமணனா பிறந்து அதுக்கப்புறம் அந்த 15 வயசில் 16 வயசில் ஆகலை. ஞானின்றவர் எப்பவும் இருந்துட்டு இருக்காங்க, ஞானம் எப்பொழுதும் இருக்கு. ஞானி உடம்பு சம்பந்தப்பட்டவரே இல்லை, உடம்புக்கு ஞானமே கிடையாது. ஆனால் உடம்பு கொண்ட மனிதனாக பிறக்கும் பொழுது அவனுக்கு மனம் என்ற ஒரு ஊடகம், அந்த மனம் தான் அவன் உடம்பு கொண்ட மனிதனாக அவனை கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த மனம் மூலமாக தான் அவனுக்கு வந்து இந்த ஆன்ம ஞானம் கிடைக்கப்பெறணும். ஏன்னா புத்தி மனம் அகந்த இதெல்லாம் இரட்டைகளால் விவகரிப்பது, தன்னை எது எதுவாக நினைத்து பிரிந்தவைகள். இவைகள் பிரிந்தவைகள் கூட சொல்ல முடியாது, எல்லாமே அதனோட சேட்டை. நீங்கள் போய் வந்து மெரினா பீச்சில் காத்தால 6 மணிக்கு வாக்கிங் போகிறீங்க, 6 மணிக்கு அன்றைக்கி சூரிய உதயம் தான், நிழல் உற்பத்தி ஆகிறதுக்கு நீங்களா காரணம்? நீங்கள் போய் நின்றாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே சூரியன் உதிக்க உங்களுடைய நிழல் மணல் பூரா நீளமாக போகும், எங்கேயோ கண்ணகி ஸ்டாச்சுலாம் தாண்டி போகும், அதுக்கு நீங்களா காரணம்? அதை போல் பிறவி வந்தாச்சு, அதுதான் பாஸ்ட். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க ஜோதிராத்மான்னு என்ன, அது ஒன்று தான் பொருள்பா. இந்த பிரபஞ்சமே நிழல், பிரபஞ்சத்தை பார்க்கறேன்னா நீயும் நிழலால் பீடிக்கப்பட்டிருக்கின்றாய். நிழலை ஒதுக்கு, உண்மை வெளிச்சம் தெரியும். உண்மை வெளிச்சம் இந்த சூரிய வெளிச்சம் கிடையாது, இல்லாட்டி இந்த சோடியம் பேப்பர், இல்லாட்டி வீட்டுக்குள்ளே எரிகிற லைட்டினுடைய வெளிச்சம் கிடையாது, உண்மையான ஆன்ம பொருள். ஸோ எண்ணத்துக்குள்ள ஆள் இல்லை, உணர்ச்சிக்குள்ள ஆள் இல்லை, எங்கேயும் உடம்புக்குள்ளேயும் ஆள் இல்லை. திங்கரும் இல்லை, ஃபீலரும் இல்லை, டூயரும் இல்லை, என்ஜாயரும் இல்லை, தெர் இஸ் நன். நிழல் இப்படி வேணும். இது வந்து ஜோதிராத்மா. நாராயணனே பரமாத்மா. பரமாத்மா என்ன, ஒரே மேலான இடமாக நிரம்பி இருப்பவர், மேலான தன்மையாக. பரம்னா என்ன, தோற்றத்துக்கு அப்பால் உள்ள தன்மை. தோற்றத்துக்கு வந்தது வந்து உண்மையே இல்லை, அதனாலதான் ஆத்மான்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதை தாட்ஸ்ன்னு சொல்றோம், அதை ஃபீலிங்ஸ்ன்னு சொல்றோம், அதை ஈகோன்னு சொல்றோம், அதை வந்து ஆத்மான்னு சொல்றது இல்லை. தே ஆர் தாட்ஸ். Thoughts are utilitarian. Thoughts are time. Time is not thought. Thought is time. Space is not the world. Your mind is having the world within it. Space எங்க இருக்கு? மனத்தில் இருக்கு. யாரையாவது நினைச்சிட்டீங்கன்னா அவர் உடம்பை நினைச்சுக்கிறீங்க, உடம்பை நினைச்சுக்கிறீங்கன்னா அவர் அப்படியே அவாந்தரத்தில் யார் நிற்கிறாரு இல்லையே.
இதே ஒட்டி வெட்டி ஒட்டி வெட்டி தானே கற்பனைகள் போகுது. அந்த ஒட்டி வெட்டி இருக்கிற அத்தனை செட்டப் ஒரு ஷூட்டிங்க்கு ஒரு செட்டை கற்பனை பண்ணுவார்ல ஃபர்ஸ்ட் டைரக்டர். இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்பா, இந்த 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 ஷார்ட் வந்து இந்த இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவாரா இல்லையா? அப்ப இடத்தை பத்தி தானே திங்க் பண்ணுவாரு. அந்த ஆள் எந்த இடத்துல நின்று இந்த டைலாக பேசணும் இல்லாட்டி பேசக்கூடாது அப்படின்றது எல்லாத்துக்குமே அந்த இடம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஸ்பேஸ், ஸ்பேஸ் ப்ரிசீட்ஸ் டைம். பிகாஸ் ஆஃப் ஸ்பேஸ் தெர் இஸ் டைம். அதனால தான் தூங்கி எழுந்துக்கும் போது நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்பேஸ் மாதிரி இருக்கிற உணர்ச்சிக்கு பெயரிடாமல் இருந்து பாருங்களேன். உங்களுக்கே பெயர் சொல்லிக்காதீங்களேன், உங்களை யோசிக்கிறவரை அங்கீகரிக்காதீங்க. டோன்ட் இமீடியட்லி ஜம்ப் இன் டு திங்கிங், பி ஏ திங்கர். உடனே சாத்தூரியமா எல்லாம் திங்குவேன், வேணாமே கொஞ்ச நேரம் தான் ஆஃப் பண்ணி வைங்க, கிடக்கட்டுமே அந்த உடம்போட உணர்ச்சியோட கிடப்போமே அப்படின்னு வெறும் ஸ்பேஸோட இருந்து பாருங்க. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி பார்த்து பார்த்து நீங்க ஆன்ம பொருளாவே மாறிடுவீங்க. இதெல்லாம் மாயாஜாலம் போல. எப்படி மயங்கி மனமா கிடக்கோமோ, புத்தியா கிடக்கோமோ, அகந்தியா கிடக்கோமோ, உடம்பா கிடக்கோமோ, உலக பொருட்களா கிடக்கோமோ, உறவுகளா கிடக்கோமோ, அருமை பெருமைகளா கிடக்கோமோ, அப்படியே ஆன்ம பொருளா கிடக்கிறதும் செம்ம ஈஸி. ஏன்னா இது பொய், கம்ப்ளீட்டா பொய் குத்து. பொய் பொய்ன்னு தெரியணும், சத்சங்கம் மூலமா தான் தெரியும், வேற வழி இல்லை. நாராயணனே பரமாத்மா, நாராயணனே பரபிரம்மம், சுப்ரீம் செல்ஃப், நாராயணனே மேலான உண்மை, தி ஒன்லி ட்ரூத், நாராயணனே தியானம் செய்பவர்களுக்கு தியானம் செய்பவர்களுள் சிறந்தவர், நாராயணனே சிறந்த தியானம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, தியாதா, தியாதான்னா தியானிப்பவன், கர்த்தான்னா டூயர் ஆக்டர். அதே மாதிரி தியானத்துல தியாதான்னு சமஸ்கிருதத்துல சொன்னா தியானிப்பவன். நாராயண பரத்யாதா, நாராயண பரோத்யாதா, தியானம் நாராயண பரக, தியானமும் நாராயணன், தியானிப்பவனும் நாராயணன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆன்மாவே தன்னைத்தானே தன்மயமாக இருக்கிறது. அது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குல்ல, உங்க உணர்ச்சியா மாறாம அது இருக்கா இல்லையா உங்க உடம்புக்குள்ளேயே இருந்துகிட்டு. சோ பிறப்பு எல்லாம் வந்து அந்த உணர்ச்சி மயமாறுறது தானே பிறப்பா இருக்க முடியும். அதுல மறப்பு வேற, அது இறப்புன்னு தெரியாது, அதெல்லாம் வேற. ஒதுக்குறதுக்கு நான் வந்துடும் ஓடி, ஐயோ அவன் மறந்துடக்கூடாது, அவனுக்கு நல்லா ஞாபகப்படுத்துங்க ஞாபகப்படுத்துங்க ஞாபகப்படுத்துங்க. ஒண்ணுமே இன்னர் சயின்ஸ் கம்ப்ளீட்டா மண்ண போட முடியாச்சு. பியூட்டிஃபுல் நேக்ஸ், 24 hours ஒரே ஏகப்பட்டது பொழியுதுங்க. அச்சங்கமே போறோங்க உங்களுக்கு, வேற ஒண்ணும் வேண்டாம். நாராயணனே தியானம் செய்பவர்களுள் சிறந்தவர், நாராயணனே சிறந்த தியானம். இவ்வளவு மகிமைகளுடன் திகழ்கின்ற இறைவன் நம்முள்ளேயே இருக்கிறார் என்பதை அடுத்த மந்திரம் கூறுகின்றது. எச்ச கிஞ்சி ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே அபிவா அந்தர்பகிஷ தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதஹ. யது ச கிஞ்சித் ஜகத் சர்வம், யது ச எவ்வளவு துளி இந்த ஜகத்திலோட எவ்வளவு துளி பார்க்கப்படுகின்றதோ. ஒரு குழந்தை என்ன பார்க்கும், சின்னதாக ஒரு கர்ப்பம் பூச்சி பூச்சனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த இந்த குட்டி கண்ணால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு புத்தியால் மனத்தால் அந்த பார்வை எந்த அளவுக்கு நீளுகிறதோ அது பார்க்கப்படுகின்றதோ இந்த ஜகத்தை. எவ்வளவு ஒலி கேட்கப்படுகின்றதோ, அம்மா அந்த இடத்துல பல்லி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ கேட்கப்படுகின்றதோ பல்லி சத்தம், பல்லி இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. எச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம், எது ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யத்தே பார்க்கப்படுகின்றதோ காணப்படுகின்றதோ ஸ்ரூயத்தே கேட்கப்படுகின்றதோ தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக. யாரு பெரிய மனம் அடைச்சிக்கிட்டு இருக்குப்பா, நீங்க எங்கேயோ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அங்கே உங்க உங்க நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் முன்ன பின்ன அடைச்சிக்கிட்டு இருக்குது உங்க உடம்பு சகலம் வியாபிய நாராயண ஸ்திதக. போருமா, இது டைரக்ட் இதனுடைய எக்ஸாம்பிள். அந்தர்பகிஷ்ய, ஏன்னா இங்க வந்து உள்ளு வெளி கிடையாது, அது இருக்கு. நீங்க பிரிஞ்சவர் வந்து இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க தான் இல்ல, அது இருக்கு. யது ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே அபி வா தத் சர்வம் வியாபிய
நாராயண சதகம் என்ன அந்த தத்துவம் வந்து இருக்கு. எந்த தத்துவம்? பரம்பொருள் தத்துவம் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதிலும் காணப்படுவது எதுவாயினும் கேட்கப்படுவது எதுவாயினும் அவை அனைத்தையும் உள்ளும் புறமும் வியாபித்தபடி நாராயணன் இருக்கிறார். பெரிய மனம் இருக்கின்றது. அதாவது என்ன? பாஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்ல, அது வெயிட் பண்ணல, அது ஆன்மாவா இருக்கு. நீங்க உங்க உடம்பளவா பதிச்சதை வந்து நான் என்ற நாராயணன் வெள்ள புடிச்சு தள்ளிட்டு இவன் உள்ள வரப்போறான். உங்க உணர்ச்சி மூலமா யார் வரப்போறான்? அந்த உணர்ச்சி மயமா இருக்கிறவனுக்கு நீங்க பெயர்லாம் கொடுத்துருக்கீங்க. இதோ நான் பாட்டி எழுந்துக்கிறேன்னு சொல்லு. நான் பாட்டி வந்து அம்மாவால எழுந்துக்க முடியல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வரேன்னு சொல்லுன்னு இருட்டிலேயே பாட்டியை தான் சொன்னான. அந்த பாட்டியாக இருப்பது அகந்தை. ஆனா அங்க இருந்தது ஒரு க்ஷணம் முன்னாடி பாட்டியும் தூங்கிட்டு இருந்தா, அந்த குழந்தையும் சத்தம் கொடுக்கல, எல்லாமாக இல்லாமல் இருந்ததுலாம் நாராயணம். உடம்பு உணர்ச்சி மேன்மையானது இல்லை. உடம்பு உணர்ச்சி மூலமாக தான் பெயர்கள் இங்கு சம்பாதிக்கப்பட்டன, ஒலிகள் கோர்க்கப்பட்டன. இன்னர் சேட்டர் நிக்கணும்னா உணர்ச்சிக்கு பெயரிடுதல் நிக்கணும். உணர்ச்சி வந்து உணர்ச்சி மயமாக இருத்தல் அடுத்தது நிறுத்தப்படணும். ஸ்டேஜஸ் கிடையாது. உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா பண்ணணும் இம்மிடியட்டா. ஆனா அங்க இருப்பவர் நாராயணன் சொல்லப்படுற நீங்கள். நீங்கள் இந்த தனி உணர்ச்சிக்கு ஆட்படாத ஒரு முழுமை இருந்தது நீங்கள் விழிக்காத வரையில். யதுச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யதே அபி திருஷ்யதே ஸ்ரூயதே அபி வா தத் சர்வம் அந்தர் பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயண சிதக. அந்தர் பகி, அந்தர்னா உள்ளேயும் புறம் வெளியில, பகிஹி தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக. அவை அனைத்தையும் உள்ளும் புறமும் வியாபித்தபடி நாராயணன் இருக்கிறார். அப்புறம் வந்து அனந்தம் அவ்வயம் கவிகும் சமுத்திரே அந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோஷ பிரதீகாசகும் ஹிருதயம் ச அபி அதோமுகம் சாப்பியதோமுகம். அதோமுகம்னா தலைகீழ் அர்த்தம், கீழ் கீழ் கீழே பார்க்கறதுன்னு அர்த்தம். அதோமுகம் அந்தர் பகிஷ அனந்தம் அவ்யம். அனந்தம்னா முடிவில்லாது, அவ்யம்னா தோற்றத்துக்கு வராதது, தோற்றத்துக்கு அப்பாற்பட்டது, தோற்றம் அடையாததுன்னு அர்த்தம். அனந்தம்னா வந்து முடிவற்றது, அவ்யம்னா தோற்றத்துக்கு வராதது. சமுத்திரே அந்தம் விஸ்வ சம்பவம். விஸ்வம்ன்றது ஒரு சம்பவங்க. விஸ்வம்னா என்ன? மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் நாட் டேக்கிங் பிளேஸ் இன் த வேர்ல்ட். The manifestation of the world is taking place in our ego. நான் என்று நவிலாது ஆளுறக்கத்தும் நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும் இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தை இன்றில் இன்றனைத்தும். அகந்தையே யாவுமாம் ஆதலால் யாதீதென்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓர். நானுதியாதுள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை நானுதிக்கும் தானமதை நாடாமல் நானுதியா தன்னிழப்பை சார்வதேவன் சாராமல் தானதுவாய் தன்னிலையில் நிற்பதேவன் சாற்று. இந்த தன்னிலையை தான் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அற்புதமான தருணம் வந்து நீங்கள் எழுந்துக்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம். ஒருவேளை நீங்க மத்தியானம் 11 மணிக்கு தான் எழுந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, அதுதான் உங்களுடைய பிரம்ம முகூர்த்தம். என்ன பிரம்மம் தான் எழுந்துக்க பொறுத்தங்க. பிரம்மமா எழுந்துக்கோங்கன்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், எழுந்துக்கிற இடத்துல நீ அவசரப்படாதே, மனிதனா மாறுறதுக்கு அவசரப்படாதே, மனிதனா மாறுறதுனாலதான் நீ ஜென்மம் எடுத்தாச்சு, திரும்பி போற வழியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஷார்ப்பா இரு. முக்கியமா டிரான்சிஷன் பாயிண்ட்ஸ் ஒரேடியா டீப் ஸ்லீப்பு, இட் இஸ் கம்ப்ளீட்லி மாடிஃபைங் இட் செல்ஃப் இஸ் எ வேக்கிங் ஸ்டேட். யூ பிகம் இம்மிடியட்லி எ டூயர் ஆக்டர். யூ பிகம் த ஈகோ இட் செல்ஃப்.
ஈகோ த்ரஸ் இட் செல்ஃப் ஆஸ் யூ இமீடியட்லி இட் இஸ் நெவர் லெட்டிங் யூ டு ஹாவ் அ கிளிம்ஸ் ஆர் அன் இன்டர்வல் பிட்வீன் டூ தாட்ஸ் டு சீ டு லுக் பிட்வீன் டூ தாட்ஸ் ஹூ இஸ் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங் பிட்வீன் டூ ஃபீலிங்ஸ் இருக்க விடுறதில்லை. அதனால நீங்கள் எழுந்துக்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம். உடனே அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு போய்ட்டு அந்த காத்தால மூணு மணிலேருந்து நாலரை வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றதுக்கு போவாங்க. நீங்கள் எப்போ எழுந்துக்கிறீங்களோ லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. ஆன்ம ஞானமும் எல்லா ஆன்மா இருந்துக்கிட்டு இருக்கு, நம்ம தொலைச்சிட்டு போய்கிட்டே இருக்கோம் இன்னும். அதனால இந்த பிரம்ம முகூர்த்தம் சடங்கு ஆச்சாரங்கள் எல்லாத்தையும் திருப்பி புரட்டி போட்டு உங்களுக்குள்ள வந்துருங்க. அங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த கிராண்டஸ்ட் பில்கிரிமேஜ். அனந்தம் அவ்வியம் கவிகும் சமுத்திரே அந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோஷ பிரதிகாசகும் ஹிருதயம் சாப்பியதோ முகம். அதாவது முடிவற்றவரும், இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அனந்தம் முடிவற்றவரும் அழிவற்றவரும் அவ்வியம் கவிகும் அனைத்தும் அறிந்தவரும். கவிகும்னா என்ன அர்த்தம்னா வந்து எல்லாமாக இருப்பது அந்த ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கும் மனம். ஆழ்ந்த வர்க்கத்தில் மனம் இருக்கின்றது, மனத்துக்கு ஒன்றும் அகப்படலை. திடீர்னு கரண்ட் போச்சுன்னா நம்ம வீடு தான், சோஃபா எங்க இருக்குன்னு தெரியும். ஆனாலும் உடனே ஒரு பயம் வந்து பூந்துக்குது இல்லை, அப்படியே தொட ஆரம்பிக்கிறோம். சோஃபா கிட்ட நிற்கிறோமா, முட்டியில் அடிபட்டுருமா? ஏன்னா நம்முடைய முட்டி நம்முடைய உடம்புன்றது நம்முடைய சோஃபாவினாலே பாதிக்கப்படும். ஸோ அங்கெல்லாம் கிரேடேஷன்ஸ் எல்லாம் மனம் கொண்டு வருது. ஸோ மனம் இல்லாத தருணமே கிடையாது. இருட்டா இருக்கட்டும், தூங்கின்னு இருக்கட்டும், தூங்குவதும் மனம். மனம் இல்லாதது பேர் தூக்கம், எண்ணம் இல்லாதது பேர் தூக்கம், தனி உணர்ச்சி இல்லாதது பேர் தூக்கம், நான் இல்லாதது பேர் தூக்கம். நான் இல்லைன்னாலும் நானுக்குரிய லட்சணமான புத்தி தத்துவம் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு. எங்க தூக்கத்துல என்னப்பா இவன் ஒரு படமும் காமிக்க மாட்டேன்றான். பிறப்பு சரன்னு வருதுங்க, ஸ்பேஸை விட நுட்பமா பிறப்பு போறது போருமா? ஸ்பேஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை ஆல் ஃபோர்ஸஸ் ஆல் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி அப்படின்லாம் சயின்ஸ் சொல்லுது. அதை விட சூப்டா இருக்கு எது? பிறப்பு. அதனாலதான் முடிவற்றது இது, அனந்தம் அவ்வியம் முடிவற்றது. முடிவற்றவரும் அழிவற்றவரும் அனைத்தும் அறிந்தவரும். எதை அறிஞ்சவர? அது எல்லாமே இருக்கு, அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு, முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. புத்தி தத்துவம் இருக்குங்க. புத்தி தத்துவத்துக்கு முன்னாடி நீங்க வந்து நீங்க உடம்பு உயிர் பிரஜையே இல்லை, ஆனா புத்தி தத்துவம் இருக்கு. புத்தி தத்துவம் தான் உணர்ச்சி மயமாக, நான் மூலமாக உணர்ச்சி மயமாக போகின்றது. நானுக்கு அடுத்த விழிப்பு நிலைக்கு உண்டான கர்மா, அலாட் பண்ண கர்மா, அதனுடைய கதை கரு, அடுத்த ஷார்ட், அடுத்த ஃப்ரேம் தட் இஸ் கோயிங் டு ஓபன் அப் ஆஸ் த நெக்ஸ்ட் மொமெண்டரி ஃபீலிங். ஒரு செகண்ட் முன்னாடி தூக்கம், அடுத்த செகண்ட் நான் வந்தாச்சு உள்ள. அதுதான் மனம், அதுதான் புத்தி. உணர்ச்சிக்கெல்லாம் லைட் போட்டாச்சு. நீங்கள் உணர்ச்சியாக தான் இருப்பீங்களே தவிர தூங்கினது உங்களுக்கு ஞாபகம் இருக்க சான்ஸே கிடையாது. அதை என்ன பண்ணுவீங்க, தூங்கினது உடம்பு மாதிரி நினச்சி நல்லா தூங்கினேன் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மண்டை யோசிக்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க, தலை வந்து யோசிக்கிற மாதிரி, உடம்பெல்லாம் யோசிக்கிற மாதிரி. நான் யோசிச்சு சொல்கிறேன், ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான்ன்றது உடம்பு, யோசிக்கிறதும் உடம்பு, நல்ல முடிவு எடுக்க போகிறதும் உடம்பு, எல்லாம் உடம்பு. காட்சி நேம்ஸு ஃபார்ம்ஸு இது கிடையவே கிடையாது. அனந்தம் அவ்வியம் சொல்கிறது வந்து இதுவே கிடையாது. ஆரம்பமற்றது முடிவற்றது அனைத்தும் அறிந்தவரம்ன்றது இந்த கான்டெக்ஸ்டில் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆன்ம பொருள் இருக்குது, ஆனால் ஆன்ம பொருள் வந்து உங்ககிட்ட மனமாக இருக்குது, நான் பாவமாக இருக்குது. சம்சார பெருங்கடல்ன்றது என்ன, இந்த விஷய சர்க்கிள் ஆஃப் திஸ் விஷய சர்க்கிள் ஆஃப் past influences, past, complete past. Nothing new. Our 24th July 2020, Suryodayam is not going to be a new Suryodayam at all. சூரியனுக்கே புதுசு கிடையாது. சூரியன் ஆக்சுவலாக உதிக்கவே இல்லை, அது உங்களுக்கும் தெரியும், நம்ம குழந்தைகளுக்கு தான் தெரியாது. கிழக்கில் உதிக்கும்,
கீழே திண்ணை ஒன்றும் கிடையாது. பூமி எங்கேயோ ஒரு ஆர்பிட்ல இருக்கிறதுனால அங்கே வச்சுருந்தா அது கிழக்கு மேற்கு தெற்கு எல்லாம் சொல்கிறோம். இன்னைக்கு மாசில் போய் உட்காந்துக்கிட்டு லைட் போட்ட மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு செவ்வாய் கிரகத்திலே பக்கத்து நெய்பர் வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து எடுத்த ஆள் இல்லாத இடத்துலேருந்து எதையோ வச்சு இயக்கிக்கிட்டு. ஸோ நீங்கள் பாருங்களேன், மார்ஸில் இருக்கிற அந்த ரோபோட் வந்து ஒரு மனுஷனாகவே நினச்சிக்கங்களேன், அவன் வந்து பூமியிலேருந்து இயக்கப்படுற மாதிரி இருந்தா அந்த மாதிரி தானே நம்மளுடைய எண்ணங்கள் வந்து புகுகின்றன. ஒன்றுமே ஆளரவமற்ற அசைவற்ற ஸ்டாட்டிக் ஒரு பிளானட்டில், கார்பன் டை ஆக்சைடு ஃபில்லாக இருக்கிற ஒரு பிளானட்டில் ஏதோ ஒரு ரோபோட் போய் இறங்கி எல்லாம் பண்ணுறது போல நாம் எல்லாம் ரோபோட்டிக்காக இயக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அதை சத்தியம் உணர்ச்சி கொண்ட பொருள்னா நினைக்கிறோம், அது பொருளே அல்ல, அது ஜடம். உண்மை உதிக்காது, உண்மையை தேடி நம்ப தான் போனோம். பொய்கள் தான் உதிக்கும், தோன்றியவைகள்லாம் மறையும், நானும் மறையும், எண்ணமும் மறைகின்றது, உடம்பும் அத்தோடன் சேர்ந்து மறைகின்றது. என்னைக்கோ இறப்புன்ற பேர்ல மறைப்போகுது. இறப்பு இஸ் ஈக்வல் டு மறப்பு, அவ்வளவுதான். இங்க அவ்வளவுமே மூணு அனுப்பிச்சாங்க, மூணு ரோபோட் அனுப்பிச்சாங்க, ரெண்டு ரோபோட் செத்து போயாச்சு, ஒன்னே ஒண்ணு வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு மனுஷன் அனுப்பிச்சு இதுவா இருந்தனா அப்படியே ஆ ஊ ஆன்னு கத்துவோம். எதுவுமே இங்க விழிப்பு நிலைன்றதே பொய்ன்னு இருக்கும்போது சம்சார பெருங்கடலின் இரு சம்சாரம் தான் சொன்னேன் இல்லையா, விஷய சைக்கிள். இறுதியில் இருப்பவரும் இறுதினா என்ன, சம்சாரன்றது யாருக்குன்னு பார்த்தா அதுதான் இருக்கு. அடைச்சா ஆளே இல்லாத இடத்துல என்னத்துக்கு நான் இவ்வளோ உணர்ச்சி வசமாக இருக்கேன், அதுதான் இருக்கு. பார்த்தா பேர் இதெல்லாம் வேதாந்த வார்த்தைகள். அவர் சொன்னது என்னவோ இது உணர்ந்தவரால் தான் இப்படி சொல்ல முடியும். மீனிங்க உணரலைன்னா இப்படி வராது, பெரிய காலட்சேபம், சுண்டல் கிடைக்கும், பொங்கல் கிடைக்கும். அடுத்தது இன்னும் பத்து நாள் சொல்லுவாராமே அப்படின்னு வம்பு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இன்னும் பத்து நாள் சுண்டல் கிடைக்கும், பொங்கல் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். உனக்கு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல. உனக்கு கிடைச்சது சுண்டல் தான் கிடைச்சது. சம்சார பெருங்கடல் கண்டினியூ ஆகுது, அவருக்கும் ஆகுது சொன்னவருக்கும். இறுதியில் இருப்பவரும் உலகிற்கெல்லாம் மங்களத்தை செய்பவரும் ஆகிய நாராயணனை கீழ் நோக்கிய தாமரை மொட்டு போல் இருக்கின்ற இதயத்தில் தியானம் செய்கிறேன். பாத்தீங்களா, வருது பாருங்க, ஆம்பல் மலர் பகவானுடைய வார்த்தை. இருமுலை நடுமார்பு அடிவயிறு இதன் மேல் இருமுப்பொருளுள நிறம் பல இவற்றுள் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பென உள்ளே இப்படி இருக்குன்றாங்க. குவிஞ்சு கீழ் நோக்கி இருக்கின்றது இதயம். இதயம்னு பார்த்த வருது, அதோமுகம்னா வந்து கீழ் நோக்கின்னு அர்த்தம். பத்மகோஷ பிரதிகாசகம்னா என்ன, மொட்டு, தாமரை மொட்டு, தாமரை மொட்டு குவிந்து கீழ் நோக்கி. ஹிருதயம் ச அபி அதோமுகம், அந்த தாமரை பொட்டு போல குவிந்து இருப்பது. ஆக்சுவலா மொட்டு போல குவிந்து இருக்கிற அந்த எஜ்ஜில் இருக்கிறது ஒரு 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 பொன்னிறத்துல மின்னல் குடி போல வரும் அப்படின்றது அடுத்த ரன்னிங் கமெண்ட்ல கொடுக்க போறார் அவர். இதை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு இந்த அளவில் முடிச்சுப்போம். இந்த நாராயண சுக்தம் அற்புதமானது. இந்த ஹிருதயம்ன்ற ஒரு வார்த்தையை இவங்களும் லொக்கேஷன்லாம் பேச, எல்லா உணர்ந்தவர்களுடைய இதுவே இதுதான். அதனுடைய பூரா விஞ்ஞானத்தையும் நான் உரைத்து கொண்டிருக்கின்றேன். அது வந்து நம்மளுடைய உடனடியாக உடனே வாழ்பவராக இருக்கும் எண்ண ஓட்டங்கள், வாழ்பவராக இருக்கும் உணர்ச்சி வசப்பட்ட நிலைகள் அனைத்தும் எங்கிருந்து உதிக்கிறது இல்லை, அதுதான் அந்த அதோமுகமாக கீழ்முகமாக நோக்கி இருக்கும் ஆம்பல் முட்டை போன்று இருக்கும், அதுதான் ஹிருதயம். அதுலேருந்து தான் 72,000 நாடிகள் உங்கள் உணர்ச்சி மூலமாக தான் வரப்போகுது. அதனால தான் ஒரு உணர்ச்சியே முக்கியம், நிறைய உணர்ச்சி இல்லை. நீங்கள் எழுந்துக்கிறீங்கள, எழுந்துக்கிற அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட், தட் வெரி மூமெண்ட், அது என்ன ஏது அதை பிடிச்சிக்கணும் கிடிச்சிக்கணும்லாம் நினைக்காதீங்க. சகஜமாக அது பக்கத்துலேயே இருங்க, பேசவே விடாதீங்க. உங்களை பேசினீங்கன்னா நீங்கள் அவுட், நிறைய எண்ணம் வந்துடும். ஒரு கற்பனையை கொடுத்தீங்கன்னா சம்சார பெருங்கடல் சொன்னார் இல்லைங்களா,
தபிகம் அந்த வார்த்தை என்ன வார்த்தை அது சமுத்திரே அந்தம் சம்சார பெருங்கடல் கவிகம் சமுத்திரே அந்தம் சம்சார பெருங்கடல் அது அது அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால தான் விழிப்பு நிலை டைட்டா இருக்கு நீங்க நீங்கன்ற அந்த பெயர் உடம்பு அதனுடைய பல கதாபாத்திரங்கள் நிறைய உணர்ச்சிகள் அதுல போய் தனியா வேற உட்காந்துட்டு தியானம் எதையாவது மந்திரத்தை கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா கொடுமையான கொடுமை டார்ச்சர் ரொம்ப ஒரு 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 சேனா நம்ம இருக்கணும் இல்லாட்டி அந்த ஏதோ ஒரு படத்துல காமெடி வரும் இந்த கொசுத்தொல்லை தாங்கலப்பா அப்படின்வான் அந்த கொசுத்தொல்லை மாதிரி இந்த பொய்யாண்மையும் எல்லாம் மிஸ்இன்டர்பிரேட்டட் உன்னதமா உள்ளுக்குள்ளேயே பண்ணப்பட வேண்டியதெல்லாம் அசிங்கமாக வெளியில் வந்து என்னென்னவோ கோர்ஸ் மாதிரி போட்டு ஒரு தனி மனிதனை என்னமோ ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஆக்கி அவன் புத்தியை ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஆக்கி சிந்திக்கும் இயந்திரம் போல ஆக்கி அதுக்கு பண்ற மாதிரி என்னென்னவோ கூத்து நடந்து கொண்டிருக்கின்றது மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த தலம் உங்களுக்கு எப்ப விழிப்பு வருகிறதோ அது பிரம்ம முகூர்த்தம் என்ன பிரம்மம் தான் பரம்பொருள் தான் உள்கடந்த தன்மை தான் நீங்களாக விழித்துக் கொள்ளப் போகிறது விழித்துக் கொள்ளும் விதம் உணர்ச்சி மயமானது எண்ணமயமாகிறது இவைகளுக்குள் கொஞ்சம் கூட நீங்க இணையாதீர்கள் அப்படியே இருங்க எவ்வளவு மெயின்டைன் பண்ண முடியும் ஒண்ணுமே ஆகாது பியூட்டிஃபுல்லா இருக்கும் எல்லா கிளாரிட்டியும் வரும் அந்த அதிகாரம் பாருங்க அது வேற அதிகாரம் ஏன்னா பிரபஞ்சமே உதிக்கும் இடம் அது நீங்க நிக்கிற இடம் நீங்க தான் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு தனியா ஒன்றும் இல்லை உங்க உணர்ச்சியும் உங்க எண்ணங்களும் தான் பிரபஞ்சம் இதை இமீடியட்டாக செய்ய ஆரம்பித்து விடுங்கள் நாம் நாளை மாலை 7 மணிக்கு இதே ஜஸ்பி சத்சங்கில் சந்திப்போம் அனுபந்தத்தர் இது என்னோட தொடர்ச்சியை இதை முடிப்போம் ஃபஸ்ட்டு இதே செய்யுள்ள நாளைக்கும் பார்ப்போம் இவ்வளவில் நான் முடித்துக் கொள்கின்றேன் நீங்கள் உடனடியாக தியானத்திற்குள் சென்று விடுங்கள் நல்லது